அருப்பெருஞ்சோதி தனித்தரும் கருணை அருப்பெருஞ்சோதி தனித்தரும் கருணை அருப்பெருஞ்சோதி 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 தனித்தரும் கருணை அருப்பெருஞ்சோதி சத்குரு திருவுரு பிரகாச வள்ளலா திருவடிகளே சரணம் சரணம் சரணம். உலகம் தழைக்க வந்து விட்ட உருவே வருக போகாதே உற்றகளை விளனைத்தினையும் நொந்தோய் வருக ஒன்றிரண்ட திறகும் பரமானந்த சுக இயல்பே வருக இம்பரமை இரவாகவியல் ஏற்றுகின்ற இறையே வருக எம்போல்வார் கழகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக கண்ணிறைந்த கழிப்பே கழிப்பில் ஊறுகின்ற தனிவே வருக தலைமறிதோய் வழகம் தெரிந்த வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லலனும் ஓர் மாணிக்க மணியே வருக வருகவே சாகா கல்வி கரைகண்ட சதுரா வருக சாந்தமெனும் கவலக்கலையை உடுத்தமர்ந்த தலைவா வருக சர்க்குணர்க்கே வேகாக்காலை விளம்ப வந்த ஊவே வருக வெறி விளக்காம் வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக விய நிலத்தில் பாகார் மொழியார் பற்றறுத்த பரமே வருக பக்திதனை எவற்றும் பாங்குடன் பாலிக்கும் தருவே வருக பல்காலும் ஆகார் தெய்வ வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லலனுமோ மாணிக்க மஞ்சே வருக வருகவே. சாண்பனையே பெரியவர்களே சாண்பவர்களே அருள் சாழ்ந்தார்களே சித்த சன்மார்க்க மெய் அன்பர்களே இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் சிறப்பியோடு நடத்தி வருகின்ற நமது தயவு திரு வினோத் தயவு திரு சிவகரி தயவு திரு சுரேஷ் இன்னும் பல அன்பர்கள் மெய் அன்பர்கள் அழகர்களுக்கும் என்னுடைய பழமையான வணக்கங்களை தெரிவித்துக்கிறேன். வள்ளப்பெருமானுடைய குருவர்களாலே அவருடைய திருவுருளை பற்றியே நாம் சிந்திக்கலாம். இன்றைக்கு வந்து நாம் மனம் சித்தநிலை அடைய என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று அதைய தலைப்பா வச்சு மனம் பழுக்க என்ன செய்வது அல்லது மனம் சித்தநிலை அடைவதற்கு நாம் என்ன செய்யலாம் சித்த சன்மார்க்க முறையில குருநாதராகிய தயாநிதி சுவாமி சரவணானந்த பெருமான் அவர்களும் தற்போது தயவு திருநிலையில் உழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய செல்வராஜ் ஐயா அவர்களுடைய உரைகளில் இருந்தும் நாம் இந்த உண்மையை சிந்திக்க இருக்கின்றோம். அதனால மனம் சுத்த நிலை அடைந்தால்தான் அருள் நிலைக்கு நம்ம செல்ல முடியும். அதற்கான அவருக்கு சுத்த சன்மார்க்கம் நமக்கு என்ன வழி காட்டி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். மனிதனுக்கு கடவுள் மனத்தை ஏன் கொடுத்தார் என்றால் கடவுளை கண்டுகொள்ளவும் தான் கடவுள் மயமாய் விளங்கிக் கொண்டிருக்கும் அந்த உண்மையை அறிந்து கொள்வதற்கும் அவருடைய தன்மயமாய் சின்மயமாய் விளங்குவதற்காகத்தான் நமக்கு மனிதனுக்கு மனத்தை கொடுத்து இந்த பிறவியும் கொடுத்திருக்கிறார். அவையினால் கடவுளை அறிந்து கொள்வதற்கு ஆதாரமாய் அருளாய் விரிவாய் விளங்கும் மனம்தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கு. அதனாலதான் அருள் இலக்கியங்களா இருந்தாலும் சரி மற்ற இலக்கியங்களையும் மனத்தை தோழியாக வைத்து எல்லா பெரியவர்களும் பாடி இருக்கிறாங்க. வள்ளல் பெருமானும்
அது மாதிரி தான் பாடுறார். ஆகையினால மனம் முதலில் பக்குவம் அடைந்து திருவருள் பெற தர வேண்டும், அது தகுதியுடையதா பாடினாத்தான் நமக்கு அனுபவம் வரும். அப்போதுதான் மனிதன் அருளை பற்றி உணரவும் கடவுள் இன்பமாகிய சித்த சிவானுபூதி நிலையிலிருந்து இந்த உலகத்துல வாழவும் ஒரு வாய்ப்பு மனத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. அதனாலதான் மனிதன் முதன் முதல் தோன்றிய காலத்துல வந்து தன்னுடைய ஆன்ம அறிவை கொண்டு தன்னுடைய உண்மையான சொரூபத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்தான். ஆதிகாலத்து மனிதனுக்கு மூன்றாவது கண்ணாய் நெற்றிக்கண் இருந்திருக்கிறது. அந்த நெற்றிக்கண் வழியாகத்தான் தன்னுடைய பிறப்பின் ரகசியத்தெல்லாம் அந்த காலத்துல அறிந்திருந்தான். அவன் அறிந்து கொண்டது என்னன்னா, தான் கடவுளிடமிருந்து அல்லது பரமாத்மாவின் சிற்றுருவாய் விளங்கும், தான் ஒரு ஆன்ம சொரூபமாய் இருப்பதாக அறிந்தான். தான் மட்டும் ஆன்மஸ்வரூபமாய் இருப்பதோடு கடவுளால் தோற்றுவிக்கப்பட்ட அத்தனை உயிர்களும் ஆன்மஸ்வரூபமாய் இருப்பதையும் அறிந்திருந்தான். அப்படி ஒவ்வொரு உயிரும் தன்னுடைய அகநிலையில் ஆன்மாவை கொண்டு விளங்கி கொண்டு அனுபவபூர்வமாக இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்வதில்லை. அதோடு ஒவ்வொரு உயிரும் அதன் அதன் அறிவு வளர்ச்சிக்காக தான் போர்த்தி கொண்ட அந்த வாழ்க்கையில என்னென்ன தன்னுடைய மனத்திற்கு உண்டாகிறதோ அந்த அளவில் இருந்துட்டு போய்விடுகின்றது. அதனால ஒரு மனிதன் ஏக உலக உருவத்துல வாழ்ந்தாலும் அவன் ஆன்ம அருளை உள்ளே வைத்து கொண்டுதான் இருக்கிறான். வைத்து கொண்டு அறியாத பஞ்ச அதாவது பாமரனாக இருக்கின்றான். தனக்குள் எல்லாம் உள்ள கடவுள் அருள் சக்திய அருள் சக்தி தான் தானாகவே விளங்கி கொண்டிருக்கிறது என்ற உண்மை அறியாமல் தான் வந்து மிகவும் சீரானவனாகவும் முடியாதவனாகவும் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் பயம் கவலை நோய் பிணிகள் விபத்துக்கள் மரணம் இவற்றால் அவலப்பட்டு கொண்டு உழல்வனாகத்தான் மனிதன் இன்றைக்கு வரைக்கும் தன்னை நினைத்து கொண்டே இயங்குகிறான். ஆனால் தனக்குள் அந்த ஒப்பற்ற அருள் சக்தி இருப்பதை அவன் உணரவில்லை. அந்த அருள் சக்தி தான் அவனுடைய ஆன்மாவாகவும் அவனுடைய உயிராகவும் அந்த உயிரை விளங்கக்கூடிய அறிவு மனமாகவும் இருந்து இந்த உடலாகவும் கிடைக்கப்பட்டு அதிலிருந்து உணரக்கூடிய வாழ்க்கை அனுபவங்களாகவும் வருகிறது என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நமக்கு வள்ளல் பெருமான் சித்த சன்மார்க்கம் மூலமாக நமக்கு தெளிவாக விளக்குகிறார். அந்த உண்மை அறியாதனால்தான் மனிதன் மனம் போன போக்குல அவாதத்தில் மயக்கத்தினால் ஆணவங்கள் கோப தாவங்களால் ஏதோ பிழைத்து விட்டு போய்விடுகின்றான். அதனால எல்லா உயிர்களுமே கடவுளின் சிற்றுருவான ஆன்ம சொரூபமே என தன் ஆன்ம அறிவால் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். மனிதன் தான் அறிந்து கொள்ள முடியும், மற்ற உயிர்கள் அறிந்து கொள்ள முடியாது. அதனால மனித தேகத்தை பெற்ற நாம் ஒவ்வொருவரும் அதுவும் சித்த சன்மார்க்கத்தில் வந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய சிற்றணுவான ஆன்ம சொருவமே நாம் என்று அந்த ஆன்ம அறிவால் அந்த சத்விசார் அறிவால் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் அடிப்படையான. ஆகினால அப்படி அந்த உண்மையை அறிந்து கொள்வதற்கு மனம்தான் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது. சாதாரண மனமா இருந்து அப்புறம் தெளிவு பெற்ற சித்தமாக அறிவாக அருள் அறிவாக வள்ளல் பெருமான் சொல்லும் பொழுது அருள் அறிவாக அவர்கள் அருள் அறிவாக விளங்குகிறது. நமக்கு வந்து சாதாரண அவாதவெளி மயக்கத்தில் உழல்கின்ற மனமாக இருக்கிறது. வள்ளல் பெருமானுடைய அறிவு அருள் அறிவு, அருளறிவொன்றே அறிவு மற்றெல்லாம் அருளறிவன்றே வகுத்த மெய்ச்சிவமே என்று சொல்றார். ஆகையினால அப்புறம் சொல்றார், அருளே நம் மனம், அருளே நம் குணம், அருளே நம் இனம், அருளே நம் இடமாம் என்ற சிவமே
அருட்தெரிஞ்சது. அருளேதான் நமக்கு மனமா வருது. ஆனா அது அருள் நம்ம உணர்ந்து கொள்ளாம ஏதோ மனிதன் சாதாரண பிழைத்து கொண்டே போய்விடுகிறான். அதனால அருளே நம் மனம், அருளே நம் குணம் என்று உணர, அப்படி உணர்ந்து வாழ்வதுதான் சுத்த சன்மார்க்கமாக நமக்கு கிடைக்கப்பட்டு இருக்கிறது. அது மாதிரி அந்த தன்னை உணர்ந்து அந்த ஆதி காலத்துல மனித வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையில நடக்க நடக்க அந்த தேகபோக வாழ்க்கையின் கவர்ச்சியாலேயே முற்றிலும் தன்னுடைய உண்மையை மறந்து போய் தன்னை தேக வடிவனாக அனுபவத்தில் கொண்டு வாழ ஆரம்பித்து விட்டான். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. தன்னை கடவுளுடைய அருளினுடைய தன்மை, அவருடைய ஆன்மஸ்வரூபம் என்று சமயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. ஆனா யாருமே அனுபவத்துல பெரிய குரு மடங்கள் கூட சொல்றதே கிடையாது. பெரிய நம்ம நாட்டுல, நம்ம அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல, இந்திய பெருநாட்டுல அங்காங்க நிறைய குரு மடங்கள் உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆன்மீகத்தை மக்களுக்கு வந்து அறநெறியில மக்கள் வாழ்க்கை நடத்தி முத்தி என்ற அருள் லட்சியத்தை, இறைவனை, இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்ற அந்த இதுக்காகவே உண்டாக்கப்பட்டது அந்த ஆதீனங்கள், குரு மடங்கள்லாம் நம்ம இந்தியா முழு, அதாவது நம்ம தமிழ்நாட்டுல நிறைய இருக்கின்றன. ஆனால் அவர்கள் கூட இப்ப வெளியில வந்து எதுவுமே சொல்வதில்லை, வருத்தம் தான். இப்பொழுது சுத்த சன்மார்க்கம் ஒன்றுதான் எங்கும் தன்னுடைய உண்மையை, மனிதனுடைய உண்மையை மிக தெளிவாக வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு அருள் வளர்ச்சியை ஊட்ட வேண்டும், தானும் அருள் பெற வேண்டும். தன்னை சார்ந்த அறியாமையில் முகிந்திருக்கின்ற மக்கள் குளமும் செய்தி அளவிலையாவது இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி உண்மையெல்லாம் நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். நீங்க இந்த நிகழ்ச்சியை நடத்துவதும், இதற்கு நாம் எடுத்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதும் அதற்காகத்தான். ஒரு செய்தி அளவிலையாவது மக்கள் வந்து, ஒரு தன்மார்க்க அன்பர்கள் வந்து இதை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். செய்தியா தெரிஞ்சாச்சுன்னா அப்புறம் மனசுல அதை அந்த உண்மையை உணர்ந்து அப்புறம் அவன் பயிற்சிக்கு வந்து அனுபவத்துக்கு போக முடியும். செய்தியே தெரியாமல் மக்கள் மூடமாக இருக்கின்றார்கள். அதனால அந்த மூடமெல்லாம் ஒழிவதற்காகத்தான் வள்ளலார் சித்த சன்மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு வெளிப்படையாக கொடுத்திருக்கிறார். அதுவும் சம்சாரிகளுக்காகத்தான் கொடுத்தார். ஏதோ ஞானிகளுக்காகவோ யோகிகளுக்காகலாம் கொடுக்கல. சாதாரண சம்சாரிகள் இல்லறத்தில் கிடந்து உழலக்கூடிய நம்மை போன்ற, அதான் சம்சாரிகள் வந்து பெருமா சம்சாரிகள் என்று சொல்றார். இல்லற வாசிகளைத்தான் சம்சாரிகள் என்று சொல்வார்கள். அப்படி அப்படிப்பட்ட நமக்காகத்தான் வள்ளல் பெருமா இந்த சுத்த சன்மார்க்க நெறியை கொடுத்திருக்கின்றார். அதிலே மனத்தை பற்றி அவர் நிறைய சொல்றார். மனம் என்ற கருவி, அதுதான் அந்த மனோகரணம். அது மரணத்தையே தவிர்க்கக்கூடிய ஆற்றல் மிக்கதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அகவல்ல நம்ம படிக்கிறோம். மரணப் பெருந்தியில் வாரா வகை மீது கரணப் பெருந்திரல் காட்டிய மருந்து. கரண கரணம்னா அந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இது நான்கு சேர்ந்ததுதான் கரண பெருந்திரல் என்று சொல்லப்படுகிறது. அந்த மனமானது சித்தமுற்று, புத்தியானது தெளிந்து, சித்தம் வந்து உருவ மத்தியில் ஒளிமயமாக மனோன்மணியாக மாறி அதனுடைய செயல் வந்து அருள் செயலாக நற்செயலாக வெளிப்படும் பொழுதுதான் அது சுத்த அகங்காரமாக வருகிறது. சாதாரண மனிதர்களுக்கு அகங்காரம் வந்து கோப தாபங்களாகவும் காம வெகுளி மயக்கங்களாகவும் கலந்து அவனை அல்லல் படுத்தி விடுகிறது. சாதாரண மனத்தினுடைய, அசுத்த மனத்தினுடைய செயல். சுத்த மனம் வந்து உருவ மத்தியில் இருந்து அந்த அன்பு மயமாகி தயவு மயமாகி இரக்கமே அதனுடைய தன்மையாக மாறி அந்த இரக்க இரக்கமாகிய தன்மை அந்த மனத்துல வெளிப்படும் பொழுது இறைவனுடைய தன்மை தான் இரக்கமா நமக்கு வருது. இறைவனுடைய தனிப்பெருந்தன்மை தான் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் தெரிந்தோ தெரியாமலோ அவனிடத்தில் இயல்பாக இரக்கமாக தயவாக அவன் தன்னுடைய குடும்பத்தாருக்கு செய்யக்கூடிய இரக்க பந்தபாசமா இரக்கமா இருந்தாலும் சரி, அவன் பக்குவமுற்று சுத்த நிலையில் இறைமயமாகி இருந்து ஆன்ம நேயத்தோடு எல்லா மனிதர்களும் நலம் பெற வேண்டும் என்று வரக்கூடிய வள்ளல் பெருமானுடைய நிலையா இருந்தாலும் சரி, அது இறைவனுடைய அருளால் தான் அது வருகிறது. அதனால சாதாரண பக்குவமற்ற இல்லறவாசிகள் சம்சாரிகள் இடத்துல
அவனுடைய குடும்பம், அவனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி, மக்கள், தாய்கள், இந்த மாதிரி அவர்களிடத்துல சிறிய அன்பதாகவும் பற்றாகவும் வளர்ந்து அதுவே அருளாகவும் மாற ஆரம்பிக்கின்றது. அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. அதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இல்லறம் அல்லது நல்லறம் என்று சொல்லி வைத்தார்கள். வெறும் புற இல்லறம் மட்டும் இருந்து விடக்கூடாது. ஏதோ ஒரு வருமானம், ஒரு தொழில், வியாபாரம், விவசாயம் ஏதோ செய்து ஒரு பொருள் ஈட்டுவது, மனைவி மக்களோடு இருந்து அந்த பொருளை வைத்துக் கொண்டு வாழ்வது என்று அதோட போய்விடக்கூடாது. இன்றைக்கு விஞ்ஞான உலகம் அப்படித்தான் இருக்குது. நிறைய படிக்கிறாங்க, நிறைய நுட்பமான தொழில், நுட்பமான தொழில்துறைக்கெல்லாம் சென்று அதிக சம்பளங்கள் பெற்று அதிக ஆடம்பரமாக இன்றைய விஞ்ஞான உலக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குடும்பம் மற்றும் அவர்கள் மட்டும் நல்லா இருந்தா போதும் என்ற அளவில் இருந்து போயிடும். அதிலும் பலருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற இளைஞர்கள் இன்றைக்கும் தயவோடு வெளியே வரத்தான் செய்கின்றார்கள், இல்லாமல் இல்லை. ஆனால் நிறைய வரணும். நிறைய மக்களிடத்திலே, இளைஞர்கள் அன்பர்களிடத்திலே அந்த தயவு வெளிப்படுதல் வேண்டும். அதற்குத்தான் மனம் நமக்கு சுத்த நிலையை அடைய வேண்டி இருக்கிறது. அப்படி அந்த கடந்த காலத்தை வந்து மறந்த இன்றைய மனிதனின் வாழ்க்கை முறை இப்படி இருக்கின்றது. இந்த மறந்து போன அந்த வாழ்க்கை சரித்திரம் தான் காலை போக்குல வாழையடி வாழையாக என்று வள்ளல் பெருமான் சொன்னது. நம்முடைய முன்னோர்கள் வாழையடி வாழையாக அந்த இறைவனுடைய அருளை பெற்று வாழ வேண்டும் தான் முயற்சி செய்தது. அதான் திருக்கூட்டம் தான் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் அப்படின்னு சொல்றார். யான் ஒருவன் அன்றோ வகை அறியேன் என்று சொல்றார். அவர் எல்லா வகையும் தெரிந்தவர் தான். நமக்காக பாடுறார், நமக்கு அந்த உணர்வு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் சொல்றார். அதாவது நாம் எல்லோருமே அந்த வாழை, முதல் வாழை யாருன்னா இறைவன் தான். அருப்பெருஞ்சோதி பதிதான் அந்த முதல் முதல் கந்தளி ஜோதி, அடிமுடி காண ஒண்ணாத கந்தளி ஜோதியாக விளங்கிய இன்றைக்கு வள்ளல் பெருமானால் காட்டப்பட்டிருக்கிற அந்த அருப்பெருஞ்சோதி தான் முதல் வாழை. அதனுடைய கன்றாக்தான் எல்லா பேரும் வந்திருக்காங்க, எல்லா உயிரும். அதுல சிறந்த ஆரடியுடைய பக்குவப்பட்ட மனிதர்கள் அப்படி வந்தவர்கள் தான் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபு. திருக்கூட்டம்ன்ற அந்த திருக்கூட்ட மரபு என்று சொல்லப்படுகிறது. அந்த திருக்கூட்டம் திருவினாலே எல்லா நன்மை நிறைந்தது, என்றைக்கும் மாறாத அந்த நிறைவாக இருக்கக்கூடியது. அந்த கடவுள் தன்மை தான் திரு என்பது. திருனா நமக்கு வந்து சாதாரணமா இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறோம், திருனா மகாலட்சுமி, காசு பணமா போட்டுறது, அந்த உலக செல்வங்கள், இதுதான் திருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் திரு என்றால் எல்லாம் வல்ல, எல்லாமுறை, எல்லாம் ஆகிய அந்த இயற்கை இன்பமாகிய இறைநிலை தான். அது என்றைக்குமே குறைவதும் கிடையாது, எப்போதுமே நிறைவாகவே இருக்கிறது. அப்படிப்பட்டதான் திரு. அதான் திருநிலை என்று வல்லம் பெருமான் பாடினது. சனிவழி சிவவழி எனும் திருவழி என்று அகவழியே வருதுல்ல, அந்த 13வது அடியில அதான் அந்த சனிநிலை என்று சொல்லக்கூடிய முக்கார் புள்ளியை பற்றி சொல்லும் பொழுது வள்ளல் பெருமான் தான் சொல்ல, அவ்வியம் ஆவியோர் ஆறும் தவிர்த்ததே அவ்வியல் வழுக்கு அருப்பெருஞ்சோதி, திருநிலை தனிவெளி சிவவெளி எனுமோர் அருள் வெளி பதிவளர் அருப்பெருஞ்சோதி. திருநிலை தனிவெளி சிவவெளி எனுமோர் அருள் வெளி பதிவளர் அருப்பெருஞ்சோதி என்று அதுல சொல்ற அந்த மூன்று நிலைகள் அதான் நமக்கு வந்து அந்த முக்கால் புள்ளியாக இருப்பது. அந்த மேநிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம அறிவு தான் நமக்கு ஆரம்பத்துல சாதாரண மனமா இருந்து பக்குவம் சுத்த நிலையை அடைய ஆரம்பிக்கிறது. அந்த நிலைதான் அது முழுமையாக பெறும் பொழுது அது திருநிலை தனிவெளி சிவவெளி எனுமோர் அருள் வெளி பதியாக நமக்கு வர ஆரம்பிக்கின்றது. அதான் மூன்று கண்கள் போல இருக்கக்கூடிய அந்த தேங்காயில இருக்கிற மூன்று கண்கள் மாதிரி நமக்கு இரண்டு கண்களாகவும் நெற்றிக்கு நேரே விளங்கக்கூடிய மெய்யறிவு நிலை அதான் புருவ மத்திய ஸ்தானமாக இருந்து நமக்கு அருள் அனுபவத்தை தருவதற்காக மனம் அங்கதான் வந்து முதல்ல நின்று சுத்த நிலையை அடைய ஆரம்பிக்கின்றது. அதற்காகத்தான் வள்ளல் பெருமான் நமக்கு கரண ஒழுக்கத்துல நமக்கு சொன்னது. அதுக்காகத்தான் கரண ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்திய ஒழுக்கத்தோடு கரண ஒழுக்கத்தை பயிற்சி பண்ணிட்டு அவன்தான் நமக்கு மனம் சுத்த நிலையை அடைய ஆரம்பித்து விடும். அதனாலதான் மனிதனுடைய வாழ்க்கையானது முற்றிலும்
அகநிலை இன்னது என்று தெரியாதாய் மறந்தவனாய் தான் கடவுளோடு சம்பந்தப்பட்ட ஆன்ம சொரூபம் என்பதை மறுத்தவனாய் மறந்தவனாய் வாழத் தொடங்கிவிட்டான். அந்த வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபை மறந்துட்டு ஏதோ நம்ம சாதாரண சாப்பிட தூங்க இதுக்கான வாழ்க்கை அந்த வாழ்க்கை இதுக்காகத்தான் பிறந்திருக்கோம்ன்ற தன்னுடைய உண்மை இயற்கை உண்மையை அறிந்து கொள்ளாமலே போயிடுறான். அதான் இயற்கையினால எப்போதுமே விளங்கி கொண்டிருப்பது. உலகத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்து விட்டா அவர் இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை எய்தினா இயற்கை வந்து எப்போதுமே வாழ்ந்துகிட்டே இருக்கிறது. எத்தனை காலமா இருந்தாலும் இயற்கை விளங்கி கொண்டேதான் இருக்கிறது. இயற்கை வந்து இல்லாமல் அழிந்து போவது கிடையாது, மாறுபாடாக போவது கிடையாது. அது எப்போதுமே சதா இயங்கி கொண்டேதான் இருக்கிறது. இயங்கி அதான் இயற்கை என்றால் இறைவனைத்தான் குறிக்கும், அருளைத்தான் குறிக்கும். அதுபோலதான் மனிதனும் இயற்கை எய்தினான் என்றால் அந்த இயற்கை நிலையிலிருந்து அந்த இயற்கையை போலவே எப்போதுமே வாழ்ந்துகிட்டே இருக்கணும். அக மறைந்திருந்து அந்த இயற்கையுடைய ஆற்றல் இந்த ஆற்றல் என்று சாதாரண மனிதர்களால் அறிவியலால் பகுத்தறிவாதிகளால் மற்ற அறிவினால் தெரிந்து கொள்ள முடியாமல் அந்த இயற்கை உண்மை இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. நம் ஞானிகள் தான் அதை மிக தெளிவாக கண்டு அருளாக உணர்ந்து நமக்கு அனுபவபூர்வமா வெளியிட்டு இருக்கிறார்கள். நம்முடைய அதுவும் நம்ம தமிழ் ஞான சித்தர்கள் தான் அதுல மிகவும் சிறந்த அனுபவத்தை பெற்றவர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுல வாழையடி வாழையாக வந்த அந்த அருள் ஞான கூட்டத்துல வந்தவர் தான் நம்முடைய வள்ளல் பெருமான். நாமும் அதான், எல்லாரும் மட்டும் வர நாமும் அந்த கூட்டத்துலதான் வந்திருக்கிறோம். ஆனா தெரியாம இருக்கிறோம், நம்ம வாழையடி வாழையன வந்த திருக்கூட்டம் நமக்கு அந்த உணர்வு வரல. வள்ளல் பெருமான் அதை உணர்ந்தார், உணர்ந்து அந்த அனுபவத்தை பெற்றுக் கொண்டார். உணர்ந்தா தானே பெற முடியும். நமக்கு நம்முடைய தந்தை இவர் தான், அவருக்கு என்னென்ன சொத்துக்கள் இருக்கு, என்னென்ன இதெல்லாம் இருக்கு அப்படின்னா தானே அதை எடுத்து நம்ம பயன்படுத்த முடியும். நம்ம தந்தையே யாருன்னு தெரியல, தந்தைக்கு இருக்கிற சொத்து பத்துக்கள்லாம் தெரியல. அப்படி இருந்தாங்க அப்புறம் எப்படி உலகத்துல ஒருவன் உலகத்திலேயே தன்னுடைய தந்தையாருடைய சொத்துக்களை அடைவதற்கே எல்லா இதையும் தெரிந்து வச்சுதான் அடைய வேண்டி இருக்கிறது. இல்லாவிட்டால் கிடைக்க வாரிசுக்கு கிடைக்க முடியாம போயிடுது. இல்ல அதுபோலதான் மனிதன் வந்து தன்னுடைய உண்மை தந்தையாகிய இறைவனை தெரிந்து கொள்ளவில்லை. இறைவனை தெரிந்து வந்து இறைவனுடைய சொத்து அனைத்து நமக்கு உரியது, அவருடைய சொத்து. ஏன்னா அவர் நம்ம தந்தை இல்லையா, அதனால தந்தையே தந்தையேன்னு அகவல் அகவல வந்து நமக்கு வல்லல் பெருமான் எப்படி பாடி கொடுத்துருக்கா நீங்க சிந்தித்து அகவல் படிக்கும் போதெல்லாம் அந்த ரெண்டு வரிய உணர்ந்து உள்வாங்கி படித்து பழகினா அக அனுபவம் எல்லாம் உண்டாக ஆரம்பிக்கும். இந்த தந்தையே என்ற பகுதியை பார்த்தீங்கன்னா எடுத்தவொடனே பின்பலாம் தவிர்த்துலே அன்பலாம் நிரம்ப இன்பலாம் அளித்த எந்தனி தந்தையே. அந்த அருப்பெருஞ்சோதியாகிய நம்முடைய இறைவன் நம்முடைய தந்தை எப்படி இருக்குன்னா துன்பலாம் தவிர்த்துளே விளங்கி, நமக்கு துன்பத்தெல்லாம் தவிர்த்து உள்ள இருந்து விளங்கி அன்பலாம் நிரம்ப, நமக்கு முழு அன்பு நிறைந்திருக்கும்படியாக அன்பலாம் நிரம்ப இன்பலாம் அளித்த எந்தனி தந்தையே. அன்பை நிறைவித்து அந்த இன்பத்தை கொடுத்து நம்ம எப்போது இருந்து வாழ்விப்பவராக நம்முடைய அருப்பெருஞ்சோதியாகிய அந்த திருச்சிற்றம்பல தந்தையார் நமக்குள் இருந்து விளங்குகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்ல அதுதான் வாழையடி வாழையன வந்த அதான் வாழை என்பது அந்த ஒளிநிலை. அதனாலதான் நம்ம வள்ளல் பெருமான் அந்த தந்தை என்று சொன்னது அதற்காகத்தான். தந்தை அதான் தந்தை என்பது ஒளி ஆற்றலை குறித்து, அதான் அருள் அருட்பெருஞ்சோதியினுடைய அருளை தான் தந்தை என்ற அந்த சொல்லை குறிக்கிறது. தந்தை என்பவர் ஒளிமயமானவர், அதான் தாய் வந்து சத்தமயமானவர் அப்படின்னு சொல்லி நம்முடைய தத்துவங்கள்ல சொல்லி வைத்தாங்க. தாய் வந்து நாதம், தந்தை வந்து விந்து என்று சொல்லக்கூடிய ஒளி ஆற்றல், எல்லாத்துக்கும் ஆதாரமா விளங்கக்கூடிய ஒளி ஆற்றல். அதனால அது ஏதோ சாதாரண அந்த உடல் சம்பந்தமான இதிலே சாதாரணம் நினைத்து கொண்டு அழைகின்றார்கள் பல இடங்களில். அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கீழ்நிலையா இருந்து பேசுகிறார்கள் பல பேர். அப்படி கிடையாது, அது ஒளிமயமானது, அது இயற்கை ஒளியானது. ஒவ்வொரு மனிதனுடைய அந்த உயிருக்குயிராக அதுதான் அந்த விளங்கி கொண்டிருக்கிற அந்த ஒளிமயம். அதுக்கு பேர் விந்து என்று சொல்வார்கள். விந்து அல்லது விந்து என்றால் ஒளி, ஒளிமயம் என்று பெயர்.
நாதம் என்பது சத்தம், அதுதான் நமக்கு உடம்பாக வந்திருக்கிறது, அதுதான் தாயினுடைய சத்தாக இருக்கிறது. ஒளி ஒளி வந்து தந்தையினுடைய ஆற்றலாக இருந்து விளங்குகிறது, அது இயற்கை உண்மையாக தந்தையிலிருந்து வருகிறது. அதனால்தான் வள்ளல் பெருமான் உறப்பில் இருக்கக்கூடிய தந்தை ஒரு உபச்சாரத்தினால் பெற்ற ஒரு தந்தை, இந்த பிறவிக்கு இவர் தந்தை, போன பிறவில யார் தந்தை நமக்கு தெரியாது, அதுக்கு முந்தின பிறவில் யார், எத்தனை பிறவி நம்ம வந்திருப்போம் நமக்கு தெரியாது. அப்பெல்லாம் நமக்கு யார் தந்தையாக இருந்தார், உரத்துல ஒருத்தர் தந்தை மாதிரி இருந்திருப்பார், அவருக்கு உயிருக்கு உயிரா விளங்கியது அருப்பெரி ஜோதியாகிய தந்தை தான் உணரணும் நம்ம. அதனாலதான் அந்த தந்தை என்பது ஒளி, இயற்கை உண்மை ஆற்றல். அப்படி அந்த வாழையடி வாழை என்பது தந்தையாகி அருப்பெருஞ்சோதிதான் நமக்கு வாழையடி வாழையாக நம்முடைய மூதாதையர்களாக ஆகிய யாரா இருந்தாலும் சரி, எந்த எல்லாருமே அந்த அருப்பெருஞ்சோதிங்கிற ஒளியிலிருந்து வந்தவர்கள் தான், வேற யாரும் எந்த சமயம் எந்த மார்க்கம் எந்த அறிவியல் எந்த பகுத்தறிவு எந்த உலகியல் சாதாரண நிலை எத்தனை எத்தனை விதவிதமான மனிதர்கள் என்று தங்களை தேர்ச்சி கொண்டு இருந்தாலும் அத்தனை பேரும் அந்த அருப்பெருஞ்சோதியாகிய இயற்கை உண்மை ஒளியிலிருந்து வந்தவர்கள். புறத்துலன்னு வேற வேற அவங்கள ஒரு கற்பித்துக் கொள்கிறார்கள், அவ்வளவுதான். இதை நாம் தெரிந்து கொண்டால் நல்லது என்று இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால அந்த மனம், நாம் வந்து மனிதன் வந்து இறைவனிடத்திலிருந்து வந்தவன், இறைவனோடு சம்பந்தப்பட்ட ஆன்மஸ்வரூபம் உடையவன் என்பதை உணர வேண்டும். உணராமல் மனிதன் இன்றைக்கு விஞ்ஞான யுகத்தில் அறியாமையில் தான் இருக்கிறான். அதை மறுத்தவனாக கூட சில மறுத்தவர்களாகவும் கூட இருக்கின்றார்கள். அப்படியெல்லாம் ஒண்ணுங்க, அது கடவுளாவது ஆன்மாவா அதாவது ஏதோ சாப்பிட்டமா தூங்கினோமா அதாங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அப்படியும் மறுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது அவர்கள் பக்குவம் வருவார்கள், பக்குவம் வரும்போது அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். ஆகையினால இன்றைய மனிதன் வந்து தன் நிஜ சொரூபத்தை, அதாவது தன்னுடைய அருப்பெருஞ்சோதி கடவுளுடைய ஆன்ம சொரூபத்தை மறந்து தான் தேக சொரூபம் என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். தான் தேகமாக, அதனாலதான் எங்க பார்த்தாலும் போட்டா பிடிச்சி வீட்டுல எல்லாம் போட்டுக்கிறான். தெரு பூரா ஏதாவது நிகழ்ச்சினா அது போட்டா போட்டு தெரு முழுதும் காட்டி அந்த படத்தை பார்த்து கொண்டே ஏதோ அழகிறா. அது நிழல் படம், அது பேசுமா அது நிலைத்து இருக்குமா, இருக்காது. அதனாலதான் நம்முடைய வள்ளல் பெருமான் அந்த படத்தையோ மற்ற இவற்றையோ வச்சு அதிகமாக அதில் பற்று கொள்ள வேண்டாம், அடையாளத்துக்கு வேணா வச்சுக்கலாம். அதை வச்சுக்கிட்டு பூஜை தீப தூபம் காட்டிட்டு அதுக்கு மாலை போட்டு இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கக்கூடாதுன்றதுதான் வள்ளலாருடைய உள்ளம். அவர் தன்னுடைய படத்தையோ தன்னுடைய சிலையோ வைத்து அதுக்கு பூமாலை சாத்திக்கிட்டு அப்புறம் தூபம் காட்டிக்கிட்டு தீபம் காட்டிக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அதோட முடிஞ்சு போயிருக்கு அப்புறம். ஏன்னா தனக்குள் இருக்கக்கூடிய அந்த உண்மை வடிவத்தை தெரிந்து கொள்ளாமல் போய்விடுகிறார். அதற்காக தான் வள்ளல் பெருமான் சொன்னார், அடையாளத்துக்கு இது வேண்டாம் வச்சுக்கலாம், தெரிஞ்சு கொள்ளலாம் இப்படி இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஒவ்வொரு வீடுகளும் அவங்கவுங்க படங்கள்லாம் வச்சுக்கலாம், ஆனால் அடையாளத்துக்கு வச்சுக்கலாம். ஆனால் அதன் மீது பற்று வைத்து அதுதான் உண்மை, அத எத்தனை காலத்துக்கு அந்த படத்தை வச்சே பார்த்தாங்க என்ன கிடைக்கும். இந்த வீடுகள்ல எல்லாம் கல்யாணம் காட்சி அது எடுத்து படங்களா எடுத்து குவிக்கிறாங்க, அவங்க அப்ப குவிச்சு வச்சு என்ன பண்ண போறாங்க, ஒண்ணு கிடையாது. அதை ஒரு நாள் ரெண்டு மாதிரி பார்ப்பாங்க, அவ்வளவுதான், எப்பயோ நினைச்சா பார்ப்பாங்க, அதோட விட்டுருவாங்க. அது ஒண்ணு நிலைக்கையிலாகவும் இருக்க போறதில்லை. அதனாலதான் அந்த புற உடலின் மீது பற்று வைக்கக்கூடாது என்று சொன்னது அதற்காகத்தான். புறப்பற்று அகற்ற தொடங்காத பெண்ணை புலை அகப்பற்றை அறுத்தாய் என்று வள்ளல் பெருமான் பாரு. புலை அகப்பற்று தான் அந்த புறப்பற்றாகவும் வருது. ஆகையினால அந்த புலை அகப்பற்று என்பது நான் நான் தேகமாக நினைத்து கொண்டிருப்பது, அதிலிருந்து மனித குலம் மீள வேண்டும். ஆனால் நாம் இறைவனுடைய சொரூபம் என்பதை உணர்தல் வேண்டும். அப்படி அதை தான் தேக சொரூபம் என்று நம்பி இந்த மனிதன் இன்றைக்கு இருக்க மனிதன் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், பிழைத்துக் கொண்டிருக்கிறான். வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று எங்க சாமி சொல்ல மாட்டாங்க, பிழைத்துக் கொண்டிருக்கின்றான் மனிதன். ஏன்னா அவன் வாழ வரல, பிழைக்கிறான். ஏன்னா அவன் வாழ்வு கூட பிழையா இன்றைய மனிதனுடைய வாழ்க்கை, அறிவியல் மனிதனா இருந்தாலும் சரி, பகுத்தறிவு மனிதனா இருந்தாலும் சரி, ஆன்மீக மனிதர்களா இருந்தாலும் சரி, எல்லாருடைய வாழ்க்கையும் பிழையாகத்தான் போய்விடுகிறது, பிறந்து போயிடுறான், அதான் பிழை. அதனால தான் ஆன்மஸ்வரூபம் என்பதை மனித குலம் மறந்து போய் தான் தேக சொரூப வாழ்க்கையில், அதுல வந்து பல சின்ன சாதனை சரித்திரங்கள்லாம் பழக்கிறான்.
சின்ன சாதனை சொல்லிட்டு எதோ சாப்பிடுறதுல இருந்து ஒத்தக்காலில் நிக்கிறதுல இருந்து தலைகீழா நிக்கிறது இப்படி என்னென்னமோ அதிக மணி நேரம் யாரு செய்யணும் அது சின்ன சாதனை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வல்லல் பெருமான் சின்ன சாதனைக்கெல்லாம் சின்ன சாதனையாக உடம்போடு அழியா நிலையை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த சாதனை இந்த மனித உலகத்துக்கு இந்த புற உலகத்துக்கு புற பட்டங்களையும் புற சட்டங்களையும் புற விளம்பரங்களை வைத்துக் கொண்டு அலையக்கூடிய இந்த நோபல் பரிசு அந்த பரிசு கின்னஸ் பரிசு இந்த மாதிரி பரிசுகள் ஒவ்வொரு நாட்டுகளும் ஒவ்வொரு பட்டங்கள்லாம் வச்சிருக்காங்க. அந்த உண்மை எதற்காக வைத்திருக்கா என்று தெரியாமல் ஒவ்வொருவரும் பட்டம் கொடுக்கிறார்கள், பட்டம் வாங்கி கொள்கிறார்கள், ஏதோ துளைத்து விட்டு போய் விடுகிறார்கள். அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் பெற்றிருக்கக்கூடிய அந்த உடம்போடு வாழக்கூடிய திரிவேக சித்தி சித்த ஞான பிரணவ தேகத்தோடு என்றும் வாழக்கூடிய அந்த மரணம்லாம் பெருவாழ்வு பெற்றிருக்கக்கூடிய அந்த பெருநிலையை பெரும் சித்தி நிலையை யாருமே தெரிந்து கொள்ளவில்லை. மனிதர்களும் தெரிந்து கொள்ளவில்லை. நம் நாட்டில் பிறந்து நம்முடைய தமிழ்நாட்டிலே பிறந்து அந்த அருள் நெறியை உணர்ந்திருக்கக்கூடியவர் கூட தெரிந்து கொள்ளாமல் தான் இருக்கின்றார்கள். ஆனால் இப்படியே போகாது. வருங்காலத்தில் எல்லாமே அனுபவத்துக்கு வர தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோயின் அருளாலே அவன் தூண்டப்பட்டு தான் அருட்பெருஞ்சோயினுடைய பெருவன் தான் என்று உணர்ந்து தன்னிடத்தில் விளையக்கூடிய எண்ணம் சொல் செயல் அனைத்தும் அந்த அருட்பெருஞ்சோய் அருளால் தான் தன்னிடத்தில் விளைகின்றது என்பதை உணர்ந்து உணர்ந்து வாழ இந்த மனிதன் வந்துவிட்டான். இந்த பெரும் பேற்றை வள்ளல் பெருமான் என்ற அந்த குருமகா சன்னிதானம் தான் இந்த மனித உலகத்திற்கு கொடுத்திருக்கின்றது. அந்த உண்மையை பெறுவதற்காகத்தான் நாம் இப்படியெல்லாம் சிந்தனை பண்ணி கொண்டிருக்கின்றோம். அதனால இந்த மனித வாழ்க்கையின் சரித்திரங்களுடைய உண்மையெல்லாம் என்ன என்று சொல்றது? இன்றைய நிலையில வந்து இந்த மனித வாழ்க்கையை பொய்ன்னு சொல்றதா இல்ல உண்மை என்று சொல்றதா? எல்லோரும் சிந்தித்து பாருங்க. இந்த வாழ்க்கை வந்து பொய்யா மெய்யா? அதனால மனிதன் வந்து தன்னுள் கடவுள் விளங்கும் பகுதியை அதை அகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த அகம்தான் வீடு. இந்த அகநிலையான அகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மாவிலிருந்து அந்த இறைவனுடைய அருள் விரிகிறது. இதை அது விரிந்து இவனுடைய ஜீவ சக்தியா அகப்புறத்துல வந்து ஒரு உயிர்ல ஒரு அகம் அகம் வந்து ஆன்மா என்று வள்ளல் பெருமான் சொல்றார். அகப்புறம் என்பது ஜீவன். அந்த ஜீவன்ல வந்து அந்த ஆன்மாவிலிருந்து வரக்கூடிய அருள் தன்மை அதான் உயிரா வந்து வெளியில வந்து வருது. அதுல இருந்து அறிவு மனம் அகப்புறம் அப்புறம் புறப்புறம் இப்படி புறம்னு அப்படி நான்கு பகுதியா வெளிகின்றது. அதுதான் இந்திரிய கரண ஜீவ ஆன்ம வெளி என்று வள்ளல் பெருமான் சொல்றார். ஆகையினால அப்படி ஆன்மாவிலிருந்து அந்த தூக்கும சக்தி விரிய ஏற்பட்ட புறநிலைதான் மனம் என்று சொல்லப்படுகிறது. ஆன்மாவிலிருந்து இறைவனுடைய அருள் சக்தி தூக்குவமாக நம்மிடத்தில் வெளிப்பட வருகிறது. அதுதான் மனமாக நமக்கு முதல்ல வருகிறது. சாதாரணமா இந்த மூன்றுமே வந்து புறப்புறமாகிய தேகமாகிய கவசத்துக்குள்ளதான் அடக்கப்பட்டு அதன் மூலம் இருந்து நம்முடைய வாழ்வின் அனுபவங்களால் நம்மை உணர்ந்து கொள்ள அந்த மனத்துல அந்த அறிவு உழந்து ஆரம்பித்து அதனால் நம்முடைய உண்மையும் நம்முடைய உண்மை இறைவனுடைய ஆன்ம சொரூபம் என்று உணர்ந்து கொள்வதற்கும் அது படிப்படியாக நமக்கு அந்த உணர்த்தி கொண்டு வருது. இந்த வாழ்க்கை சூழல் அதைத்தான் அருள் நியதி. அதனால மனிதன் தேக வாழ்வுல இருந்து புறமாகிய மனத்தை கொண்டு அகப்புறமாகிய உயிர்நிலையும் கொண்டு ஆன்மா என்பது என்ன என்று அறியாதவனாய் புறப்புறமாகிய தேக நிலையில் கிடந்தே எண்ணவும் வாழவும் ஏதோ செயல் புரியவும் தன்னிடத்தில் உள்ள அந்த கடவுள் தன்மையை மறந்து கடவுளை தேடிக்கொண்டும் இல்லாட்டி உலகியல் மனம் போன போக்கில் வாழ பழகி கொண்டும் தான் இன்றைக்கு மனிதன் பேர் இருக்கின்றான். கடவுளை பற்றி கடவுளை அடைவதை பற்றி இன்றைய மனிதன் அவ்வளவு தூரம் விசாரம் கிடையாது. சுத்தன்மார்க்கம் ஒன்றில்தான் அந்த கடவுளை பற்றியும் கடவுள் அருளை பெற வேண்டும் என்ற ஒரு நாட்டம் உடையவர்கள் இருக்கின்றார்கள். மற்ற சாதாரண மனிதர்கள் கடவுளை பற்றியெல்லாம் கொஞ்சம் விசாரமே கிடையாது. ஏதோ மனிதன் அதுக்கு ஏதாவது வழிபாடு இருந்தால் அதை செய்வோம் சொல்லிதான் இருக்கிறாங்க. அதனால இந்த காலகட்டத்துல மனிதனுடைய அந்த பொய் வாழ்க்கையை பார்த்துதான் வள்ளல் பெருமான் அந்த காலத்திலே இப்படித்தான் இருக்கும் சொல்லி பார்ந்தார். பொய் வாழ்க்கையில இந்த மனிதன் இப்படி கிடந்து உழல்கின்றானே அப்படின்னு சொல்லிதான் ஞான சரியில பாடினார். சுகமறியீர் துன்பமன்றே துணிந்தறிந்தீர் உலகீர்
தூதறிந்தீர், வாதறிந்தீர், தூய்மை அறிந்திலே மிகமறியீர், பரமறியீர், என்னேனும் கருத்தீது என்புரிவீர், மரணம் வரில் எங்குறிவீர், அந்தோ அகமறியீர், அனகமறிந்து அழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம், அடைந்திடுமில் நீண்டே முகமறியார் போல் இருந்தீர், என்னை அறியீரோ முத்தரெல்லாம் போற்றும் அருள் சித்தர் மகன் நானே என்று சொல்றார். இந்த பொய் வாழ்க்கையில் கிடந்து உழலக்கூடிய நம் போன்ற மனிதர்களை பார்த்துதான் சொல்றார், சுகமறிய சுகம்னா என்னன்னு தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றீர்கள், துன்பம் ஒன்றே துன்பத்தை துணிந்து அறிந்து கொள்கிறீர்கள், சூதறிந்தீர், எப்படியெல்லாம் வாழ்க்கையில அந்த கேடான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி போகலாம் என்று அதெல்லாம் தெரிந்து வைத்திருக்கின்றீர்கள், அதான் சூது அறிந்த வாதறிந்தீர். வாதனா அந்த பொய்யையே உண்மை போல வாதம் செய்து இதுதான் உண்மை என்று சொல்ற அளவுக்கு இன்றைக்கு மனிதன் இருக்கிறான், பொய்யவே உண்மையை ஆக்கி விடுகின்றான், பெரிய மன்றங்கள்ல பெரிய இடங்கள்ல எல்லாம் பொய்யவே மெய்யின் காட்டிடுறாங்க, அதான் வாதறிந்தி பொய்க்காக எவ்வளவோ வாதாட போறான், ஆனால் உண்மைக்காக வாதாடுவதற்கு ஆளே இல்லை, அந்த மாதிரி நன்மை மனித குலத்துல இருக்கிறது. தூய்மை அறிந்திலே, தூய்மைனா என்னன்னே தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றீர்களே, சுத்தம் தூய்மை நாடலாதி சுத்தம் அது இது நம்ம எல்லாம் செய்யறாங்க அர்த்தம், ஆனா என்ன தூய்மை யாருமே அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றீர்களே, உண்மையான தூய்மை எதிரில் தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றீர்களே. அது மட்டுமல்ல இகமறியே, இந்த இக வாழ்க்கை எதற்காக என்று தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற வாழ்க்கை நமக்கு எதற்காக கிடைத்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாமல் இருக்க, பரமறியே இக வாழ்க்கையை பற்றி ஒன்னும் தெரிந்து கொள்ள, அப்புறம் பரப்பை பற்றி எப்படி தெரியும், மேலான அருளை பற்றி இறைவனை பற்றி இயற்கை உண்மையாகி அந்த சத்தியத்தை பற்றி, இப்ப பரம்னா ஏதோ நினைஞ்சிடக்கூடாது, கடவுள்னா ஏதோ நினைஞ்சிடக்கூடாது, கடவுள் பரம் இயற்கைனா சத்தியம்தான், அது உண்மைதான், அந்த உண்மைதான் மேலானது, சத்தியம்தான் மேலானது, அதனால நமக்கு ஒல்லை பெருமா சத்திய ஞான சபையில இறைவனாகி அருத்தெறிஞ்சோடு எழுந்தருள்கிறார் என்று காட்டினார். அதனால மனிதன் வந்து சத்திய உணர்ச்சி உடையவனா இருக்கணும், மனிதனுடைய மனம் சத்தியத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அதற்காக சாதித்து வாழ அந்த மனம் பழக்கத்துக்கு வரணும், அப்பொழுதுதான் இறைவன் நம்முடைய உயிர் உணர்வுல அறிவுல இருந்து வெளிப்பட ஆரம்பிப்பார், அதற்காகத்தான் வடலூர்ல சத்திய ஞான சபையில் அருத்தெறிஞ்சோய் நமக்கு காட்டினார். உலகத்துல எத்தனையோ கோயில்கள், எத்தனையோ பீடங்கள்ல, விதவிதமான பீடங்கள்ல, விதவிதமான சபைகள்ல, விதவிதமான பூத நிலைகள்ல இறைவன் எழுந்தருளாக நம்ம வள்ளலாருக்கு முன்னாடி இருந்து சித்த பெருமக்கள் ஞானிகள் காட்டினாங்க, அவங்களும் மக்கள் நல்வழிக்கு வரணும்னு செய்தாங்க, ஆனா அவங்க அதை புறத்திலே வைத்து புறத்திலே போய்விட்டார்கள், அதனாலதான் வள்ளல் பெருமம் புதுமையாக ஒரு சபையை உண்டாக்கினார். அந்த காலம் மாதிரி சித்திர சபை, வெள்ளி வெள்ளி அம்பலம், பொன்னம்பலம், ரத்தன சபை, அந்த தாமர சபை என்று இந்த மாதிரி பஞ்சு சபைகளை முன்னோர்கள் உண்டாக்கினாங்க, அப்படியாவது இறைவனை அவங்க தெரிந்து கொள்ளட்டும் என்பது அவங்க செஞ்சாங்க, ஆனால் ஜனங்கள் அதெல்லாம் தெரிந்து கொள்ளவில்லை, மூடமாக போய்விட்டார்கள், அக உண்மையெல்லாம் மறந்துட்டு புறத்துல அந்த சபைகளை மட்டும் கட்டி வைத்து அதை போய் வழிபட்டால் போதும் அப்படின்னு தான் பேசுவாங்க. ஆனால் வள்ளல் பெருமான் பார்த்து இப்படி மூடமா போய்விட்டார்கள், இவர்கள் உண்மையை உணர வேண்டும் என்பதற்காக வடலூர்ல சத்திய ஞான சபையை உண்டாக்கினார். சத்திய ஞானம் எது, அது மனிதனுடைய உள்ளத்து உணர்வு தான் சத்திய ஞானம், அதுவே சபையா வச்சிருக்கிறார். அதனால ஒவ்வொரு வள்ளல் பெருமானுடைய பக்தரும், ஒவ்வொரு வள்ளல் பெருமானுடைய அன்பரும் சுத்த தன்மார்க்கி என்று தான் பெருமைப்பட வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னுடைய மனத்தை, தன்னுடைய உணர்வை சத்திய ஞானமாக மாற்றிக் கொள்ளுதல் வேண்டும், சத்திய ஞான உணர்வு நிலையிலிருந்து வாழ பழகுதல் வேண்டும், அப்பொழுது நமக்குள்ள அருட்பெருஞ்சோதியாகி ஆண்டவர் திரையெல்லாம் நீக்கி எழுந்தருள்வார். அதை இந்த உண்மையை அறியாமல் இருக்கின்ற நிலையைத்தான் அவர் ஏழு திரைகளாக நமக்கு போட்டு வைத்திருக்கின்றார். அதனால இகமறியீர், பரமறியீர், என்னே நும் கருத்தீர், ஒண்ணுமே தெரிஞ்சுக்கிறாம உங்கள் கருத்து என்ன கருத்துறீங்க, பெரிய அறிவியல்ல பெரிய வித்தகராக இருந்து என்ன பண்ண, ஒரு சாதாரண நோய் கிருமியை உங்களால தாக்கு பிடித்து அதிலிருந்து மீற முடியவில்லை,
மரணத்தை கண்டு உலகமே இப்ப அஞ்சுகிறது. மரணத்தை கண்டு அஞ்சு மரணத்தை தவிர்த்து கொள்ளலாம் சொன்னா யாருமே கேட்கல. இப்ப மரணம் வந்தவொடனே அநித்தியமா தான் அதையும் தவிர்த்து கொள்ள பார்க்கிறார், நித்தியமா தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே வரல. அது அவருடைய சாதாரண மனோ அறிவுக்கு பார்த்தா தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அந்த மரணத்தை தவிர்ப்பதற்காகத்தான் ஆதியிலிருந்து முயற்சி செய்து விதவிதமான முயற்சியை செய்து அவைகளெல்லாம் சரியான வழி அமையாமல் போனது. ஆனால் அதில் வெற்றி கண்டு இறைவனுடைய தயவினால ஜீவ காருண்யத்தினால் எல்லா உயிரும் தம்முயிராக போற்றி வாழக்கூடிய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் இறைவனுடைய அருளை நிறைவாக பெற்று வல்லை பெருமான் இன்றைக்கு மரணமில்லா பெருவாழ்வில் நித்திய தேகத்தோடு வாழ வந்து விட்டார். இதை மனித குலம் இன்னும் அறிந்து கொள்ளப்பட்டது. ஆகையினால அதைத்தான் இந்த சொல்றார், என்னேன் உன் கருத்து, இது உங்க கருத்து என்ன கருத்து, என் குறிவில் மரணம் வரும், என் குறிவில் அதான் அந்த புயல் அடிக்குது, இயற்கை உற்பாதங்கள் வருகின்றன, இந்த மாதிரி நோய்கள் இயற்கை உண்டாகி வந்துருது, இதற்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்ல இருக்கிறீங்க? அதை பதில் சொல்ல முடியாமல் எல்லா அறிவியலும் அப்படியே குறைஞ்சி போய் அப்படியே நாணி போணி நிற்கின்றது. அதனாலதான் நாணமுடைய மெய்ய மனித குலமே என்று வள்ளல் பெருமான் சொன்னார். அதாவது இரவா பெருவரம் யான் பெற்றுக் கொண்டேன் என்று சொல்றார். தப்பாலே உலகத்தவர் தாவே துணிந்தார் நான் இரவா பரம் இரவா பெருவரம் பெற்றுக் கொண்டேன் என்று பண்டாடல் பாடலை நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்றார். இந்த உலகம் வந்து நல்ல நெறியை அறிந்து கொள்ளாமல் தப்பான நெறியிலே போய் இறப்புக்கு ஆளாகிறார்கள். அவர்கள்லாம் வெட்கப்படும்படியாக நான் மரணங்களா பெருவாழ்வை பெற்றிருக்கிறேன் என்று வள்ளல் பெருமான் அந்த அருட்பெருஞ்சோதி பண்டாடல் பாடலில் பாடுறார். தப்பாலே உலகத்தவர் தாவே துணிந்தார் நான நாம் எப்பாலும் எக்காலும் இருக்கலே பெற்றேன் என் மார்க்கம் இரவாத தன்மார்க்கம் ஜோதி என்றார்கள். இந்த பாடல் வரியெல்லாம் உலகத்தில் இருக்க நம்முடைய தமிழ் படித்த தமிழ் அறிஞர்கள், தமிழ் வித்தகர்கள், தமிழ் தலைவர்கள், தமிழ் பல்கலைக்கழகங்கள் இதெல்லாம் யாருமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இதையெல்லாம் எடுத்து சொல்றோம். அவர்கள்லாம் இது தெரியணும், தெரியும் ஏதோ வள்ளல் பெருமான் பெற்றிருக்கக்கூடிய அந்த பெருவாழ்வை இந்த உலகம் தெரிந்து கொண்டு வெளியில கொண்டு வரணும்ல. இது ஒரு பெரிய அருள் அறிவியல் முறை. அதை தெரிந்து கொள்ளாமல் இந்த உலகம் பணம் போன போக்குல அந்த மேல்நாட்டுக்கார விஞ்ஞானத்தை நம்பிக்கொண்டே அலைந்து கொண்டு இருக்கிறது. நம்மிடத்தில் அருள் விஞ்ஞானம் இருக்கிறது. அருள் விஞ்ஞானம் தான் என்றைக்கும் வெற்றி மேல் வெற்றியே கொடுக்கக்கூடியது அருள் விஞ்ஞானம். வெறும் பொருள் விஞ்ஞானம் அது தோல்வியில தானே முடியுது. எவ்வளவு விஞ்ஞான கருவிகள் எவ்வளவு அற்புதமா கண்டுபிடித்தாலும் தக்க சமயத்துல கண்டுபிடிக்க முடியல, தக்க சமயத்து அந்த கருவி வேலை செய்ய மாதிரி உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அருள் இல்லை. அருள் இல்லாத எந்த விஞ்ஞானமா இருந்தாலும் சரி, எந்த பொருளா இருந்தாலும் சரி, எந்த முயற்சியா இருந்தாலும் அது முழுமையாக பயன்படாது. ஏதோ அல்பா இது நீர்க்குமுடி மாதிரி காட்டிட்டு போயிடும் அவ்வளவுதான். அப்படித்தான் இன்றைக்கு மனிதன் அவலப்பட்டு கொண்டிருக்கிறான். உலகத்திலேயே மனித குலம் மாதிரி துன்பப்படக்கூடிய குலம் உயிர் குலம் இருக்கு உலகத்தில் எதுவுமே இல்லை. எல்லாருமே நல்லா சிந்தித்து பாருங்க, எத்தனையோ பாருங்க, ஓரறிவு தாமரத்துல இருந்து தந்தி சித்தியில இருந்து நாலறிவுடைய பறவை ஐந்தறிவுடைய பிராணிகள் வரைக்கும் அந்த உயிரினங்கள் எவ்வளவு சௌரியமா வாழ்கின்றன. இயற்கை அது பாட்டு வாழ்ந்துட்டு இருக்கு. மனிதன் போது அதுகளுக்கு துன்பம் கொடுக்குறான், அதுகளுக்கு தொல்லை கொடுக்குறான், அவைகளை பிடித்துட்டு வந்து கூட்டுல அடக்கி வச்சு என்னென்னமோ பண்றான். அவன் மனிதன் தான், இந்த ஆறறிவுடைய மனிதன் தான் அந்த ஐந்தறிவுடைய சாதாரண அப்பாவியான சாதுவான உயிர்களை பூரா படாத பாடு ஆறறிவுடைய இரக்கம் இல்லாத மனிதன் தான். அறிவியல் யுகத்தில் இருக்க மனிதன் தான் அவ்வளவு வேலை செய்யறான். ஆனா தனக்கு நான் ஆறறி உடையவன், நான் விஞ்ஞான யுகத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றான். ஆனால் தனக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை ஒரு நோயை கூட தடுக்க முடியாத மிகவும் துன்பப்படக்கூடிய உயிராக இன்றைக்கு மனிதன் தான் இருக்கிறான். மிருகங்கள் பறவைகள் அவ்வளவு துன்பம் அடைவதில்லை, அது மனிதன்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க ரொம்ப துன்பப்படுது. ஆனால் மனிதர்கள் தனக்குத்தானே அந்த யானை எப்படி தலையில மண்ணை போட்டுக்கொள்ளு என்று சொல்வார்கள், அது போலதான் மனிதன் இருக்கின்றான். ஆறறிவை வைத்திருந்தும் அந்த அறிவை அருள் உணர்வாக அருள்
ஜீவ தயவாக மாற்ற தெரியாமல் கடினமுடைய தடிப்புடைய அகங்காரமுடைய மனமாக வைத்துக் கொண்டு அந்த அகங்காரமுடைய அறிவினால் அவன் எதாவது செய்யணும் பார்க்கிறான், ஒண்ணும் முடிய மாட்டேங்குது. அதனால்தான் மனித உயிர்கள் இன்றைக்கு நோயினால் பாருங்க, நாடு முழுவதும் பாருங்க, எவ்வளவு மருத்துவமனை, இவ்வளவு மருத்துவமனை இருக்கு, பூரா நோயாளிகளாக மனிதன் அலைகின்றான்னு அர்த்தம். இப்போ நோயாளியா இருந்தா மனிதன் தான் ஒழுங்கா வாழ்கின்றான்னு இருந்தா வாழ்க்கை வாழவே இல்லை. வள்ளல் பெருமாள் சொன்ன மாதிரி மனித உலகம் வாழவே கிடையாது. அதுவும் அந்த நோய்களுக்கு மருத்துவ முறை எப்படி இருக்கிறது, அந்த மருத்துவ முறையால் நாடு முழுவதும் மருத்துவமனை மருத்துவ முறைகள்லாம் எப்படி நடக்கின்றன, எல்லோரும் சிந்திச்சு பாருங்க. அதற்கு எவ்வளவு பொருள் செலவு, ஒவ்வொரு மனிதனும் லட்ச லட்சமா கொடுத்தா இன்னைக்கு வைத்தியம் பண்ண முடியும். ஏதாவது ஒரு ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சுன்னா அந்த குடும்பத்திற்கு அத்தனை சம்பாத்தியமும் கொண்டு மருத்துவமனையில கொடுக்கணும். அந்த மாதிரி நிலைதான் இன்றைக்கு விஞ்ஞானம், இரக்கமில்லாத விஞ்ஞானம் வளர்ந்து இருக்கிறது. அதாவது மருத்துவம் வந்து ஒரு சேவை தொழில், அதே மாதிரி கல்வி, மக்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி எல்லாருக்கும் சமமான கல்வி கிடைக்கிறா, கிடைக்கல. ஆளுக்கு தகுந்த மாதிரி, காசுக்கு தகுந்த மாதிரி, ஜாதிக்கு தகுந்த மாதிரி, அனைத்துக்கும் அனைத்து பேர்களுக்கும் சமமான கல்வி கிடைக்கல. அதனால் அதைத்தான் வள்ளலார் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுள்ளவராகி உலகியல் நடத்தல் வேண்டும் என்று அன்றைக்கு வள்ளல் பெருமான் இறைவனத்துல வேண்டியது, இறைவனத்துல வேண்டார். இந்த மனிதர்களிடத்துல அற்பர்களிடத்துல போய் வேண்டாம்னா இதெல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரியும். அதனாலதான் எதை எடுத்தாலும் இறைவன்கிட்ட வள்ளல் பெருமான் பேசுறார். அதனால அந்த ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுள்ளவராகி உலகியல் நடத்தல் வேண்டும், அப்படி சமமான கல்வி, சமமான சலுகைகள், எல்லா மக்களுக்கும் ஒரே சலுகை கிடைக்கணும். இப்போ நாடுகள்ல பார்த்தா ஜாதியை வைத்து, நம்ம நாட்டிலாம் பார்த்தா ரொம்ப கேவலம், ஜாதியை வைத்து சலுகைகள் அந்த மாதிரி நிலைமை இருக்கு. வள்ளல் பெருமான் பாடுறார், வரையில் உயர்ந்த குலம் என்றும் தாழ்ந்த குலம் என்று வகுக்கின்றீர், மூடர்களே இரண்டு குலமும் மாண்டிட காண்கின்றீர், நீர் எக்குலமோ என்று கேட்கிறார். இது மாதிரி ஒரு பாடல் தமிழ்ல உலகத்திலே கிடையாது. வரையில் உயர்ந்த குலம் என்றும் தாழ்ந்த குலம் என்று வகுக்கின்றீர், இரு குலமும் மாண்டிட காண்கின்றீர், நீர் எக்குலமோ என்று இன்றைக்கு இருக்க விஞ்ஞான மனிதத்தை, பகுத்தறிவு மனிதனை, ஆன்மீக மனிதனை பார்த்து வள்ளல் பெருமான் கேட்கும் அருள், வெற்றி கொண்ட வள்ளல் பெருமான் கேட்கிற அருள் கேள்வி. ஏன்னா இரக்கத்தினால்தான் கேட்கிற, அப்படியாவது அவங்களுக்கு உணர்ச்சி வராதான்னு சொல்லி. உலகத்துல வந்து உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி பட்டியல் போட்டு எல்லாத்துக்கும் ஒரு சர்டிபிகேட்ட, இந்த மாடுகளுக்கு பேங்க்ல லோன் வாங்கின கருத்துல கட்டிட்டு வாங்க, அது மாதிரி எல்லா பேருக்குமே ஒரு ஜாதி சர்டிபிகேட் இருக்கு, அதுக்கு ஒரு சலுகைன்னு வச்சிருக்காங்க. இப்படி வைத்து கொண்டு வாழ்க்கை நடத்துறீங்க, யாராவது சாகாம இருந்திருக்கிறீங்களா? தாழ்ந்த ஜாதியும் கேட்டு போறீங்க, உயர்ந்த ஜாதிங்க, ரெண்டு பேருமே சாகுற மூடர்களே, நீங்கள் யார் உயர்ந்த ஜாதி என்று வள்ளல் பெருமான் கேட்கிற, வரையில் உயர்ந்த குலம் என்றும் தாழ்ந்த குலம் என்று வகுக்கின்றீர், இரு குலமும் மாண்டிட காண்கின்றீர், நீர் எக்குலமோ. இது மாதிரி ஒரு உயர் அருள் புரட்சியான பாடல்கள்லாம் வள்ளல் பெருமான் கிட்ட, அதாவது பொது நோக்கமுடைய பாடல். சும்மா அந்த அல்பத்தனமா உலகிற கூட்டம் கூட்டுற சமாச்சாரமே வள்ளல் பெருமான் கிட்ட கிடையாது. அருள் உணர்வு உடையவர்கள் மட்டும்தான் வள்ளல் பெருமான் கிட்ட வர முடியும். அது போல இன்ன ஜாதி இன்ன மதம் என்னும் வாய்ச்சலக்கை விடுத்தேன் என்று வள்ளல் பெருமான் சொல்றார். இன்ன ஜாதி இன்ன மதம்ன்ற அந்த அது வாய் சலக்குன்ற வாய் குற்றம்ன்ற வாயினா சொல்லக்கூடிய குற்ற செயல் சொல்றார். இந்த ஜாதிக்காரன் இந்த மதத்துக்காரன் அப்படின்னு சொன்னாலே அது குற்ற செயல்னு வள்ளல் பெருமானுடைய அருட்சத்தம் சொல்லுகிறது. அதுலன்னா நான் அதிலிருந்து மீண்டு விட்டேன் என்று வள்ளல் பெருமான் சொல்றார். இந்த ஜாதி இந்த மதம் என்னும் வாய் சலக்கை விடுத்தேன் என்று எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த நிலையை நமக்கு வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கிறார். இந்த நாட்டுல இந்த பூமியில அப்படிப்பட்ட அருள் பொழிகின்ற அந்த அருள் அமுதமாக நமக்கு அருள் குரு மகானாக குருமகா சன்னிதானமாக வந்து வள்ளல் பெருமான் இந்த மனித குலத்துக்கு கொடுத்திருக்கிற இந்த பொதுமையான விளக்கங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய பெரிய தமிழ் உத்தகர்கள், தமிழ் சித்தர்கள், முத்தர்கள் அப்படி இப்படின்னு நிறைய சொல்றாங்க இல்ல, அதே மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், இதெல்லாம் இந்த வள்ளல் பெருமானுடைய கருத்தை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. அதனால்தான் அவர் சொன்னார், மிகமருகே பரமறியே என்னே நும் கருத்து இது என்புரிவீர், மரணம் உரிவு என்குறுவீர். அதான் மரணத்தினால் இன்றைக்கு மனிதன் மிகவும் கேவலமாக இறந்து கொண்டிருக்காங்க.
மருத்துவமனையில போய் காணா சித்திரவதை அடைகின்றான். அங்கே செய்யக்கூடிய அந்த ஆங்கில மருத்துவ முறையினால உறுப்புகளை அறுப்பதும் தைப்பதும் ஊசிகளையே காதல கையில அங்கங்க ஏற்றுவதும் ரத்தம் ஏற்றுவதும் குளுக்கோஸ் ஏற்றுவதும் அப்புறம் அந்த சிறுநீர் மலங்கள் இதெல்லாம் அவையெல்லாம் கழிக்க முடியாத அவற்றை ஓட்டை போட்டு அவர்கள் எத்தனை சித்திரவதை செய்து அந்த மாதிரி வைத்தியத்தில் போய் மனிதன் அல்லல் படுகிறான். அதுவும் லட்சக்கணக்கில் காசை கொடுத்து ஒரு மருத்துவமனையில ஒரு மனிதன் படக்கூடிய அவலம் அவ்வளவு நோய் துன்பத்தினால் அவலப்படுகின்றான். இதை பார்த்தெல்லாம் உங்களுக்கு இரக்கம் வரவில்லையா என்றுதான் வள்ளல் பெருமான் கேட்கிறார். இந்த நோயை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரவில்லையா என்றுதான் வள்ளல் பெருமான் கேட்கிறார். அதனால அவர் 12 வயதில் நோயற்ற வாழ்வில் வாழ்வது வேண்டும் என்று இறைவன்ட்ட வேண்டார். நோய் இல்லாமல் இந்த அறிவியல் உலகம் இருக்க முடிகிறதா? மனித உலகம் இந்த அறிவியல் நமக்கு நோய் இல்லாமல் இருப்பதற்கு வழிகாட்டி இருக்கிறதா என்றால் இல்லை. பூரா இன்றைக்கு இந்த அறிவியலானது ஒரே மனிதனை அப்படியே அவனை சுரண்டுகிற வியாபாரம் மாதிரி நடந்து கொண்டு கல்வியும் சரி மருத்துவம் சரி அந்த மாதிரி போய் கொண்டு இருக்கிறது. ஏன்னா சித்த சன்மார்க்க நிலையிலிருந்து இன்றைய சமுதாய சூழலை நாம் சிந்திக்கத்தான் வேண்டி இருக்கின்றது. ஏன்னா மனிதகுலம் அருள்நெறிக்கு வர வேண்டாமா? சிந்தித்தால் தான் அவனுக்கு அருள் உணர்ச்சி உண்டாக வேண்டும். அதற்காகத்தான் வள்ளல் பெருமானுடைய பாடல்கள்லாம் அப்படி அந்த ஜாதியிலே மதங்களிலே சமய சாத்திரங்களிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகில் நீர் அழிந்து அழிந்து வீணே அழிவல் அழகழகு என்று அதற்காகத்தான் சொன்னார். இப்படி ஜாதி மதம் அந்த காலத்துல ஜாதி மதம் இருந்து இந்த காலத்துல கட்சி விதவிதமான பிரிவுகள் இனம் மொழி மாநிலம் ஊருக்கு ஊரு இப்படி பிரிவினை பண்ணிட்டு மனிதன் போய் கொண்டு இருக்கின்றான். இந்த ஜாதி ஒவ்வொரு ஜாதியா கூட்டம் கூட்டமா இன்னைக்கு தான் நம்ம நாட்டுல பார்த்தோம்னா ஜாதி ஜாதியா கூட்டம் கூட்டமா சேர்ந்து கொள்கிறார்கள். பார்த்தாலே அப்படி என்னடா இப்படி இருக்காங்க இந்த ஜனங்க. அப்ப ஒரு சின்ன ஜாதி கூட்டம் என்ன செய்வாங்க பாவம்? இப்படி ஜாதி ஜாதியா கூட்டம் சேர்ந்து கொண்டு அழைகின்றார்கள். அதற்கு அரசியல் பொருளாதாரம் அறிவியல் ஆன்மீகம் எல்லாமே இதுக்கு இடம் கொடுக்கு. இவர்கள்லாம் பொது உண்மையை உடையவர்கள் என்றுதான் சொல்லிக் கொள்கிறார்கள். நாம எல்லாத்தையும் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லாருமே ஜாதி ஜாதியா இனம் இனமா மொழி வாரியா மாநில வாரியா ஊரு ஊர் ஊருக்கு ஊரு தெருவுக்கு தெருவு இந்த மாதிரி மனிதன் பிரிவினைவாதத்திலே கிடந்து உங்களை உழந்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட இந்த நாட்டுல வள்ளல் பெருமான் என்ற மகா அந்த கடவுள் மா மனிதன் ஆன்ம நேயம் என்ற ஆன்ம நேய ஒருமைப்பாடு என்ற ஒப்பற்ற உயர்ந்த உணர்வு அருள் உணர்வையும் இந்த மனித குலத்துக்கு கொடுத்திருக்க இந்த மனித குலம் இன்னும் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது என்றுதான் நாம் கண்ணீர் வடிக்க வேண்டியிருக்கின்றது. அதைத்தான் அகமறிவீர் அனகமறிந்து அழியாத ஞான அமுத வடிவம் தரலாம் அடிந்திருந்தேன் ஈண்டே முகமறியார் போல் இருந்தீர் என்னை அறிவீரோ முத்தரெல்லாம் போட்டு அரு சித்தர் மகன் நானே. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களே என்னை தெரிஞ்சுக்காம இருக்கிறீங்களே, யாரா என்னைய ஒரு ஜாதிக்காரன் தான் பார்க்க பார்ப்பீங்க, ஒரு சமயத்துக்காரன் தான் பார்ப்பீங்க, ஒரு மொழிக்காரன் தான் பார்ப்பீங்க. நான் எல்லாத்தையும் கடந்தவனாக இருக்கின்றான். உண்மை ஒழுக்கம் ஜீவ தயவு கொல்லாமை புலால் உண்ணாமை மது அருந்தாமை என்ற அந்த ஜீவ காரணியத்தை வலியுறுத்தக்கூடியவனா இருப்பதனால் என்னை நீங்க இந்த உலகத்தில் இருந்த தலைவர்கள் மற்ற அறிஞர்கள் அறிவியல்வாதிகள் மற்ற துறைதோறும் அரசியல் மற்ற பொருளாதாரம் எத்தனையோ துறைகள் இருக்கு அத்தனை துறைகள் இருக்கவங்களும் என்னை ஏறதுக்கே நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்ற. அதான் முகமடியா கோல் இருக்கின்றி இன்றைய உலகம் அப்படித்தான் இருக்கிறது. வள்ளல் பெருமானை தெரிந்து கொண்ட இந்த உலகம் எவ்வளவு சௌக்கியமா இருக்கும். நோயற்ற வாழ்வில் அனைவருக்கும் எல்லாமும் கிடைத்து எல்லோரும் சுமிச்சமாக எவ்வளவு சுகமான வாழ்க்கை எல்லோரும் பெறலாம். அதைத்தான் வள்ளல் பெருமான் நினைத்தார். அதை அனுபவத்தில் தான் தனித்தன்மையோடு பெற்றுக்கொண்டு இனி ஒவ்வொரு மணியும் அதை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய நெறியை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை நமக்கு இந்த மனித குலத்துக்கு சாதித்து வைத்திருக்கிறார். அதனால அதுதான் இந்த பாடல் சொல்ல என்னை முகமறியார் போல் இருக்கிறீர்களே, ஏதாவது ஜாதிக்காரன் தான் வந்துடுறீங்க. சில பேர் அப்படித்தான் வள்ளலார கூட இந்த ஜாதி நினைச்சு அப்படி ஒரு கூட்டம் வருகிறார்கள். இப்ப சுவாமி சரவணானந்தா அவர்களே அவர் இன்ன ஜாதி மீது அவருக்கு ஒரு கூட்டம் அப்படியும் வர்றாங்க. ஆனால் ஜாதி மதம் கடந்து வள்ளல் பெருமானிடத்தில் சுவாமி சரவணானந்தா போன்ற மகான்களிடத்தில் வருவதற்கு தான் உண்மை அனுபவம் கிடைக்க ஆரம்பிக்கிறது.
ஏன்னா வள்ளல் பெருமா எப்படியே ஓங்கி ஓங்கி சொல்லியிருக்கிறார், இந்த ஜாதி இந்த மதம் இந்த மொழிக்காரன் என்ற வாய்ச்சலத்தையெல்லாம் விடுங்கன்றார். அதனால வள்ளல் பெருமான் எவ்வளவு உயர்ந்த நிலையிலிருந்து நான் அருளுக்கு சொந்தக்காரன், அருள் உணர்வு மயமானவன், அருள் தந்தையினுடைய பிள்ளையாக நான் இருக்கின்றேன், நீங்களும் அருள் தந்தையினுடைய பிள்ளைதான், அதனால இதுல எந்த வித்தியாசம் வேற்றுமை தோற்ற பற்றுகள் கொள்ளாதீர்கள் என்றுதான் நமக்கு வள்ளல் பெருமான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய நெறிய நமக்கு கொடுத்துக்காக சமரசம்ன்ற எல்லாத்தையும் சமரசம் வரணும். அப்பந்தான் சுத்த நிலைக்கு அவன் செல்ல வேண்டும். சமரம் விருப்பு வெறுப்பு இல்லாம சமரசம் இல்லாம இருந்தா சுத்த மனம் வராது, சுத்த நிலைக்கு அவன் ஏறவே முடியாது. சுத்த சன்மார்க்கு கிட்ட அந்த அதுக்குள்ள சுத்தத்திலே நெருங்க முடியாது. சுத்த சன்மார்க்க அந்த கோட்டைக்கு பக்கத்திலே போக முடியாது. அதனாலதான் வள்ளல் பெருமாள் சொன்னார் சமரசம் என்று சொல்ல, இல்ல சமரசம் உடையவர்களா இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவனுக்கு சுத்தம் உணர்வு உண்டாகிறது. அப்ப அந்த சுத்த உணர்வு வரும்போது அவன் சத்தியத்தை நம்பி வாழ ஆரம்பிக்கிறான். அதனாலதான் சமரச சுத்த சத்து மார்க்கமாகிய நெறியினர். சன்மார்க்கம் என்றால் சத்து மார்க்கம், சத்துனா இயற்கை உண்மையாகிய இறைநிலை. இப்படி வள்ளல் பெருமான் முத்தரெல்லாம் போற்றும் அருள் சித்தர் மகன் நானே என்று சொல்றார். அருள் சித்தர் என்பது எல்லாம் உள்ள அருட்பெருஞ்சேவி ஆண்டவர் தான், அவருடைய பிள்ளைதான், அவருடைய மகன் தான் நான். என்னை தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளாமல் நானும் உங்களுடையவன் தான். ஆன்ம நேயத்தால் நாம் எல்லோருமே சகோதரர்கள். இதை தெரிந்து கொள்ளாமல் புற அளவில் உடம்பு அளவிலையும் மொழி அளவிலும் ஜாதி அளவிலும் மற்ற வேறுபாடு நிலைகளையும் கிடந்து முகமறியாதவர் போல இருக்கின்றீர்களே என்று தன்னை தன்னுடைய அருள் உண்மையை தான் பெற்றிருக்க அருள் தன்மையை சொல்லி நமக்கு அறிவுறுத்துகின்றார். அதனால மனித வாழ்வுல வந்து சுகமல்லாத சுகத்தினை இந்த உலகம் எப்படியெல்லாம் கண்டு இருக்கிறது என்பதை அந்த பாடல்ல வள்ளல் பெருமான் பாடி இருக்கின்றார். தான் என்ற அந்த தான் சொல்லும் போது எவரும் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தேகத்தையும் கருதி கொண்டு வாழும் அந்த சகஜ வாழ்க்கைக்கு வந்து விடுகின்றான். இப்ப நான் அப்படின்னு சொல்லும்போது தேகத்தை தான் நினைக்கின்றான் மனிதன். அந்த ஜலசமா அந்த தேகமாகிய ஜலச வாழ்க்கையில்தான் இருக்கிறான். தான் இறைவனுடைய அருளின் தன்மை என்ற ஜலச வாழ்க்கை வர வேண்டும் என்பதை வள்ளலாருடைய வள்ளலார் சித்த சன்மார்க்கத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆணை. அதனால சாக்கிராதீத தனி வழியாய் நிறைவாக்கிய சிற்சபை அருட்பெருஞ்சோதி என்று அகவல்ல சொல்றார். சாக்கிராதீதம் அதாவது விழிப்பு நிலையை கடந்த அந்த ஆன்ம அருள் சொரூபத்திலிருந்து மனிதன் சகஜ வாழ்க்கைக்கு வாழ வரணும். சாக்கிராதீத நிலைக்கு சித்த சன்மார்க்கி ஒவ்வொருவரும் பக்குவம் அடைந்து மேல்நிலைக்கு சென்று அந்த அனுபவத்தை அனுபவித்து வாழ வர வேண்டும் என்பதற்காக அதெல்லாம் பரிசு அவர் பாடி கொடுத்திருக்கார் அந்த விழிகளை பற்றி எல்லாம். அதனாலதான் இன்று மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பொய்ப்பாவனை வாழ்க்கை, நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையெல்லாம் பொய்ப்பாவனையாக வாழ்ந்து கொண்டு உண்மையை மறந்த துன்ப வாழ்க்கையில தான் மனிதன்றைக்கு அல்கல் பட்டு கொண்டிருக்கின்றான். அதிலிருந்து மீள்வதற்கு வள்ளல் பெருமானுடைய அருள் நெறி சித்த சன்மார்க்கம் ஒன்றுதான் நமக்கு எக்காலத்திலும் எந்த யாருக்காக இருந்தாலும் நன்மை செய்வ நன்மை ஒன்று மட்டே செய்வதாக இருக்கக்கூடிய ஒரே நெறி வள்ளல் பெருமானுடைய சித்த சன்மார்க்க நெறி. அதனாலதான் கடவுள் அருள் வாழ்க்கைக்கு நாம் ஆன்ம சொரூபம் என்ற அந்த ஆன்ம வாழ்வுதான் மலர வேண்டும். முதல்ல இறைவனுடைய அருட்பெருஞ்சோனுடைய தன்மை தான் நாம் அப்படின்ற அந்த எண்ணம் நமக்கு வரணும் முதல்ல. அது ஒவ்வொரு முக்கியமாக சன்மார்க்க அன்பருடைய உள்ளத்துல வந்து நாம் அருட்பெருஞ்சோதியினுடைய சொரூபம் தான் நாம அப்படின்னு அந்த லட்சிய அந்த நித்திய சங்கல்பத்துல இருப்பாங்க. அதைத்தான் ஆன்ம சொரூபம் என்று சொல்கிறார்கள். அதனால அப்படி அந்த அந்த தன்மை தான் நமக்கு வேண்டப்படுகிறது மனம் சித்த நிலை அடைவதற்கு. இதெல்லாம் அடிப்படையான இதற்கு மனிதன் வந்து தேகம் மனம் உயிர் உணர்வுகள் மூன்றும் ஆன்ம வெளியில் செயல்பட வேண்டி இருக்கின்றது. மனிதனுடைய தேகமும் மனமும் உயிர் உணர்வும் ஆன்மாவிலிருந்து செயல்படும். அப்பொழுதுதான் இது நிலைத்த வாழ்வாக வாழ வர முடியும். அப்படி இல்லாமல் சாதாரண தேக நிலையிலிருந்து நம்முடைய அறிவும் மனமும் எல்லாமே தேகம் என்ற பாவனையிலிருந்தான் உண்டாதனால்தான் மனிதன் எவ்வளவு பெரிய அறிவியல் சக்திகளை இறைவன் மனிதனுக்கு கொடுத்தாலும்
அவனால் நித்திய வாழ்வை பெற முடியும், ஒரு நோயை நீக்க முடியவில்லை, ஒரு விபத்தை தடுத்து கொள்ள முடியவில்லை, இயற்கை உற்பத்தியிலிருந்து மீள முடியவில்லை. அப்படிப்பட்ட இதெல்லாம் தடுக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு உண்டு என்று வள்ளல் பெருமான் சொல்றார். அதனால ஜீவகாரணி ஒழுக்கத்தில் என்ன சொல்றார், இயற்கை உற்பத்தியினால் செயற்கையினாலும் வரக்கூடிய துன்பத்தை அருளால் தடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்றார். அப்ப அந்த அருளை பெறுவதற்கு மனிதன் முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? அருளை பெற வேண்டும் என்றால் அவன் எல்லா உயிரும் தம்முயிர் போல் பாவித்து ஜீவகாரணிய ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். அந்த அடிப்படைக்கு மனிதன் வரணும் இல்ல, அதுக்கு வரமான அதையெல்லாம் விட்டுட்டு விதவிதமான அறிவு, விதவிதமான ஆராய்ச்சி, விதவிதமான மார்க்கங்கள்ல போய்கொண்டே இருக்கின்றான். எல்லா உயிரும் என் உயிர் என்று அந்த ஆன்மநேய உணர்வுக்கு வர வேண்டும் என்று வள்ளலார் சொல்ல, அப்படி வந்தாத்தான் அருள் உணர்வு வரும். இல்லைன்னா வராது. அவன் அப்படி வராத போது அவன் எவ்வளவு விஞ்ஞான சக்திகள், பொருளாதார சக்திகள், மற்ற புறத்துணைகள் என்னென்ன பெற்றிருந்தாலும் அவை பூரா அந்த பாருங்க இயற்கையின் முன்னாலும் அந்த கிருமி நோயின் முன்னாலும் அப்படியே வெக்கி அப்படியே என்ன தோல்வி அடைந்து போய்தான் கிடைக்கின்றது. ஏன்னா அருள் உணர்ச்சியை மனிதன் பெற வேண்டும். அருள் உணர்ச்சியை பெற்று விட்டானால் அவன் எல்லாத்திலையும் வெற்றி பெற ஆரம்பித்து விடுவான். அதைத்தான் நமக்கு வள்ளல் பெருமான் வலியுறுத்துகின்றார். இந்த அக உண்மை இன்று புரியாத புதிராக இருக்கின்றது. இந்த உண்மையை சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அறிவியல் என்றான், பகுத்தறிவு என்றான், அகாசம் இதாகும், அப்படியாகும், இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஆனா இதை யாருமே காதலே வாங்கிட மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி நிலைதான் இன்றைக்கு மனித குலங்கள். ஆனால் நோயினால் அவன் படுகின்ற பாட்டை ஆஸ்பத்திரியில ஒவ்வொரு மனிதனும் நோயினால் பெரிய அறிஞர்கள், பெரிய நாட்டுக்கு தலைவர்கள், பெரிய வித்தகர்கள், அவர்கள்லாம் ஆஸ்பத்திரியில நோயினால் படும்பாடு பட்ட பாடெல்லாம் நம்ம பாக்குறோம் வரலாற்றுல. இந்த ஒரு 10-20 ஆண்டுகள்ல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிறதா நம்ம பாத்துக்கிட்டேதான் நம்ம வர்றோம். எவ்வளவு துன்பப்படும், எவ்வளவு வசதிகள் இருக்கிறது, எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, இருந்தாலும் அவர்களால் நோய் துன்பத்திலிருந்து மீள முடியவில்லை. அடுத்தவன்ட்டு அந்த நோயை கொடுக்கவும் முடியல, அடுத்தவர்கள் அந்த நோயை வாங்கி கொள்ளவும் முடியாத நிலை. ஏனென்றால் அவ்வளவு வினைகளை பெருக்கி வைத்திருக்கிறார்கள். மனத்தாலும் வாக்கினாலும் உடல் செயலினாலும் தீய செயல்களில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். அதனால் வரக்கூடிய வினைகளெல்லாம் அவர்களுக்கு நோய்களாக, துன்பங்களாக வந்து கடைசி காலத்துல போட்டு வாட்டி வதக்கி எடுக்கிறது ஒவ்வொரு மனிதனும், அது யாரா இருந்தாலும் சரி. ஆகையினால அந்த உண்மையாக உணர்ந்து அந்த கனவு வாழ்க்கையை விட்டு அருள் வாழ்க்கைக்கு மனிதன் வர வேண்டும் என்றுதான் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்கின்றார். அதனாலதான் அவர் வந்து ஒருவன் தனது சிறப்பு உண்மையை கண்டுகொண்டால் இந்த தேகம் நான் என்ற அறிவு மயக்கம் நீங்கும். தன்னுடைய சிறப்பினுடைய உண்மையை தெரியணும். தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த தான் தேகம் என்ற அந்த அறிவு மயக்கம், அறியாமை மயக்கம் போகணும். அதுதான் திரையாக வள்ளல் பெருமான் போட்டுக்கிறார். அதைத்தான் கருமையில் பச்சையாகி அசுத்த மாயா திரை என்று சொல்றார். அறியாமை இந்த உலக சுகபோகங்களே மெய் என்றும் தான் தேகம் என்றும் எண்ணிக்கொண்டு இதற்காகவே வாழ்வது, இதன் கருமையில் பச்சையாகி அசுத்த மாயா திரை. அது போனாத்தான் சுத்த சன்மார்க்கமே தெரிய, அதை பற்றி தெரிய முடியும் என்று மகா உபதேசத்துல வள்ளல் பெருமான் வருஷம் நம்ம உபதேசம் ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி அந்த உபதேசத்தை வாசித்து கொடியெல்லாம் ஏற்கிறோம். ஆனால் எத்தனை பேர் நாம் அதை உணர்ந்து அந்த அறியாமையாகிய தான் தேகம், அந்த உலக சுகபோகங்கள் மெய் என்று எண்ணிக்கொண்டு வாழக்கூடிய அந்த அல்ப பிழைப்பை விடுத்து விட்டு அந்த அசுத்த மாயாதிரையை கடந்து அவன் மேல வர வேண்டும் என்று எத்தனை பேர் முயற்சிக்கு வர்றாங்க? ஒருத்தருமே. வருஷம் ஜோதி தரிசனம், மாதம் ஜோதி தரிசனம், வார வாரம் அகவல் பாராயணம், அன்னதானம் எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் இந்த உண்மைக்கு வர வேண்டும் அல்லவா? ஒருக்க ரெண்டு வாராவது அங்காங்கே வந்தால்தானே அனுபவத்துக்கு வர முடியும். அது இல்லாமல் ஏதோ இதுவும் பழைய மார்க்கங்கள் போல, பழைய சமய மதங்கள் போல ஏதோ விழாக்களை கொண்டாடிவிட்டு அன்னதானம் பண்ணிவிட்டு அகவல் படித்து விட்டு இப்படி போய்கொண்டே இருந்தால் என்ன ஆகுது? அப்புறம் அதனாலே அவங்களே கேட்கிறாங்க, எங்க அப்படின்னு யாரு வந்திருக்கா வள்ளலாறு கட்டி யாரும் காட்டுங்க அப்படின்னாங்க. வள்ளலாரையே காட்டுங்கன்னு பல பேர் அந்த மாதிரி குதர்க்கமாக எல்லாம் கேட்கிறாங்க. அப்படின்னா ஏன் இருந்தா நம்ம அந்த அருள் பெற வேண்டும், அருள் பெற்று வாழ வேண்டும் என்ற உணர்வுக்கு ஒருத்தரம் தைரியமா வரல, துணிவு கொண்டு வரல. ஆனால் மற்ற வழிகளில் துணிந்து மனிதன் போய் வீண் போய் விடுகின்றான்.
அதைத்தான் வல்லை பெருமா நமக்கு சொல்ல. ஆகினால அந்த தான் ஆன்ம சொருவம் இறைவனுடைய சொருவம் என்றை உணர்ந்து அவன் வாழ வர வேண்டும். அதனால் இந்த மயக்கத்திலிருந்து அவன் மீளணும். அந்த கருமையில் பச்சையாகிய அசுத்த மாயாதர இந்த உலக சுகபோகங்கள் மெய் என்று எத்தனை காலம் இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான் குறைத்து கொண்டிருந்தாலும் அவனுக்கு சுத்தத்தன்மார்க்க அனுபவம் வரவே வராது. அதற்காகத்தான் வள்ளல் தரம் அவ்வளவு அழுத்தமாக அந்த மகா உபதேசத்துல சொல்லி இருக்கின்றார். ஒரு 2.5 மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி செய்து அந்த 3 மணி நேரம் என்று சொல்லப்பட்டு ஒரு ஜாம நேரம் இகலோக எண்ணம் இல்லாமல் இகலோக லட்சியம் இல்லாமல் ஒரு சுத்த சன்மார்க்கத்தில் இருந்து வாழக்கூடிய மனிதர்கள் யாராவது நம்ம பயிற்சி செய்யறோமா? என்னையும் சேர்த்துதான் நான் சொல்லுகிறேன். யாருமே ஏதோ அந்த இதை வாசிக்கிறோம், கொள்றோம், பேசுறோம், சொற்பொழி பண்றோம், அதோட விட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டு செஞ்சுட்டு பழைய மாதிரி போய்கொண்டே இருக்கிறோம். அப்ப என்ன பிரயோஜனம்? அதனாலதான் வள்ளல் பெருமான் நூல் அனைத்தும் ஜாலமன உணர்க, செயல் அனைத்தும் அருளொழியால் காண்க என்று சொன்னார். நீ அறுப்பாக படிச்சுட்டு அதன் அனுபவத்தை பெற்று வாழவில்லைன்னா அதுவும் ஜால மாதிரிதான் இருக்கும். அருள் அமுதம், அருள் அமுதம், அறுப்பாவில் அருள் அமுதம், அருள் அமுதம் வருது. அந்த அருள் அமுதத்தை உண்டு அருள் அனுபவத்துல இருந்து வாழ்ந்தால்தானே அனுபவமா இருக்கும். அருள் அமுதம், அருள் அமுதம்னு நம்ம வாழ்நாள் முழுவதும் சொல்லிட்டு வள்ளல் அருள் அமுதத்தை கொடுத்திருக்கிறார். அங்க இருக்கிறது இப்படி இருக்கு, அப்படி தரலாம், இப்படி தரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்துகிட்டு எப்படி ஒரு நாட்டுக்கு போகாம ஒரு மேப்பை வச்சுக்கிட்டே இங்க இருந்து இந்தியாவில இருந்து நம்ம ஒரு மேப்பை வச்சுட்டு அமெரிக்கா இப்படி இருக்கிறது, கனடா அப்படி இருக்கிறது, ஆஸ்திரேலியா இப்படி இருக்கிறது, ஆப்பிரிக்கா அப்படி இருக்கிறது, அங்க மக்கள் அப்படி வாழ்கிறார்கள், இப்படி வாழ்கிறார்கள், மேப்பை வச்சு பார்த்துக்கிட்டு புஷ்யத்துல படிச்சுக்கிட்டே இருந்தாங்க அனுபவம் வருமா? அந்த அந்தந்த இடத்துல போய் அந்தந்த போய் வாழ்ந்து அந்த அனுபவத்தை ஏதா தானே உண்மையா இருக்கும். அது மாதிரிதான் நம்ம வந்து எல்லா இதும் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அதை வைத்து கொண்டு அழுந்த மேப்பை பாக்குற மாதிரி எல்லாத்தையும் பார்த்து கொண்டே அழகின்ற அந்த இடத்துல யாருமே போகணும்ன்ற எண்ணமே வரது. அதனாலதான் வள்ளல் பெருமா அருள் விளக்க மாலையில் அவ்வளவு எழுச்சியோட சொன்னார், நூல் அனைத்தும் ஜாலமன உணர்க, நீ எந்த நூல் படித்தாலும் அது உனக்கு அனுபவத்துல வரேன்னா அது ஜாலம்தான், பொய்யாத்தான் போகும். ஆகையினால அதை அனுபவத்துக்கு கொண்டு வந்து நீ வாழ்ந்து காட்டுவாயாக, உனக்கு ரோசம் இருந்தால் அருள் பெற வேண்டும் என்ற லட்சியம் இருந்தால் வாழ்ந்து காட்டு என்றுதான் வள்ளல் பெருமான் சொல்ற. செயல் அனைத்தும் அருளொழியால் காண்க, அப்படி பிறகுனா எல்லாமே அருள் செயல்னு உன்னார நம்ப முடியுமான்னு கேட்கிறார். இந்த உலகத்துல உன்னை சுற்றி உனக்கு இதுவரைக்கும் ஆதியிலிருந்து நீ பிறந்தது முதல் இன்றைக்கு இந்த சனம் வரைக்கும் உன்னை சூழ நடந்து கொண்டிருக்கிற அத்தனையும் இறைவனுடைய அருள் தான் நடத்துகிறது, அருள் செயலால் தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, நீ ஏற்றுக்கொண்டு உன்னால் வாழ முடிகிறதா என்று ஒவ்வொரு சுத்த சன்மார்த்தியையும் பார்த்து வள்ளல் பெருமான் கேட்கிறார். அதான் செயல் அனைத்தும் அருளொழியால் காண்க அப்படின்னு அவர் அவருக்கு வந்து அருப்பெருஞ்சோதி ஆகிய ஞான தேசிய குருமகா சன்னிதானம் வந்து வள்ளல் பெருமானுக்கு அந்த அருப்பெருஞ்சோதியாகிய குருமகா சன்னிதானம் வள்ளல் பெருமானுக்கு உணர்த்தினாராம். செயல் அனைத்தும் அருளொழியால் காண்க என எனக்கு திருவுளம் பற்றிய ஞான தேசிய மாமணியே அது அந்த குரு அவருக்கு சொன்ன அருப்பெருஞ்சோதியாகிய குரு அவருக்கு சொன்னவனா அதை அப்படியே அவர் பிடித்து கொண்டார். அப்படி பிடித்துக் கொள்வதற்கு நாம் யாராவது தயாராக இருக்கிறோமா? வள்ளல் பெருமான் சொல்லியிருக்க ஒவ்வொரு உபதேசத்தையும் அப்படியே பிடித்து வாழக்கூடிய நிலைக்கு வரணும் இல்ல, வர வேண்டும், வர வேண்டும். அதற்காகத்தான் உங்களை அழுத்தமா நம்ம இந்த மாதிரி சிந்தனை செய்கின்றோம். யாரும் அன்பர்கள் வேறு விதமாக நினைத்து விட வேண்டாம், அதற்கு வர வேண்டும். அந்த உணர்வு உணர்ச்சி எழுந்து நாம் வர வேண்டும் என்பதற்காக இவ்வளவு தூரம் அழுத்தமாக இந்த கருத்துக்களை நாம் சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். ஆகையினால செயல் அனைத்தும் அருளியால் உணரணும், அருள் தான் எல்லாம் நடத்துகிறது. ஒரு சுத்த சன்மார்க்கி என்றால் அருள் தான், இறைவன் தான் எல்லாம் செய்யறான்னு நம்பி வாழ்க்கையை நடத்தணும். அப்படி நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்தாலும் அவன் சுத்த சன்மார்க்கி கிடையாது. வேற அது சுத்த சன்மார்க்கி போராட்டம் பண்ணி எதையும் பெறக்கூடாது. அருளால் சாதித்து காட்டுதல், அருளாலே பெறுதல் வேண்டும். இப்ப பார்த்தேன்னா சுத்த சன்மார்க்க அன்பர்கள் போராட்டம் நடத்த போகிறார், ஒரே வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. அப்ப அருள்னா என்னன்னே தெரியாம நம்ம இருக்கிறோம். சத்தியம், உண்மை, ஒழுக்கம், ஜீவகாரம் அது உண்மையா கடைபிடித்தா அருள் வேலை செய்யும்ல. அந்த இதுக்கு மனிதன் வர வேண்டும், சுத்த சன்மாக்கி வர வேண்டும். சுத்த சன்மாக்கி புறத்துல போய் உண்டா வரதான் இந்த மாதிரி போராட்டம் எல்லாம் செய்யவே கூடாது. அது அருளுக்கு மாறானது.
அருள் நெறி என்னன்னே தெரியாம இருப்பவர்கள். அதனாலதான் வள்ளல் பெருமான் வாழ்ந்த காலத்துல அவர் அருப்பாவ வெளியிடுவதற்கு உண்ணாவிரதம் இருக்குன்னு சொன்னவங்க அதுக்காக இறங்கி, அவர் அருளாளர், அதனால இறங்கி சொல்லிட்டாரு. உலகத்தில் இருக்க ஜீவகாரணியம் இல்லாத மதுமானதை சாப்பிட்டு கொண்டு அலையக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அறிவியல் இருக்கக்கூடிய மனிதர்கள் போராட்டம் பண்ணா ஒன்னும் இறங்கி வந்து எல்லாம் செஞ்சிருவாங்க அப்படின்னு. அவர் இறக்கம்னா என்னாலே தெரியாமல் அறிவியலும் ஆன்மீகமும் பகுத்தறிவும் உடைய மனிதர்கள் தலைவர்கள் தான் இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். இறக்கம்னா என்னன்னே தெரியும், ஜீவகாரணியம்னா என்னன்னு தெரியுது. ஆடு கோழிகளை கூட்டம் கூட்டமாய் வளர்த்து அதை அறுத்து கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ரத்தம் சொட்ட சொட்ட துடி துடிக்க கொண்டு குவித்து அதை உணவாக்கி விருந்துன்னு சமைத்து அதை விருந்து என்று சொல்கிறார்கள். ரொம்ப சர்வசாதாரணமாக இன்னைக்கு ஒரு நூற்றில் ஒரு தாவர உணவாளியை பார்த்து ரொம்ப அபூர்வமாக இருக்கிறது. அப்படி நிலைமை இன்னைக்கு இந்த உலகத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டில், இந்த உலகத்தில், இந்த பூமியில் அப்படி இருக்கின்றது. அதையெல்லாம் நினை வள்ளல் பெருமான் எவ்வளவு வருந்தி கொண்டிருப்பார். அதனால்தான் இயற்கையினாலும் செயற்கையினாலும் மனித குலத்தை சூழ இன்றைக்கு இவ்வளவு துன்பங்கள்லாம் சூழ்ந்து கொண்டிருக்குன்னா அதனால்தான். ஆகையினால் ஜீவகாரணியத்துக்கு மனிதன் வர வேண்டும் என்பதற்காகத்தான், அதனாலதான் மனிதன் தன்னுடைய ஆன்ம நிலையை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அதற்காகத்தான் அந்த தேக நிலையில் இருந்து ஆன்ம நிலையை பற்றி கொள்வதற்கு அந்த மனத்தில் நல்ல அந்த அருள் சிந்தனை, அதான் சத் விசாரம். சத்துனா உண்மை, சத்தியம், எது சத்தியமோ அதை அதை பற்றி சிந்திக்கிறது. சத்து விசாரமா ஏதோ பேசி பேசி சண்டை போட்டுக் கொள்வதில்லை. சத்து விசாரம் என்பது இயற்கை உண்மையாகி அந்த இறைவனை உணர்வதற்கான செய்திகளை பரிமாறிக்கிறது. அதுவும் தயவோடும் பணிவோடும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, ஒருவர் கருத்தை ஏற்று மற்றவர் ஏற்று புறத்துல ஓரளவு தான் விசாரம் செய்யணும். அதிகமாக புறத்துல விசாரம் செய்ய சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் யார்கிட்ட விசாரம் செய்தார் அந்த காலத்துல? அருப்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட அவர் விசாரம் செய்தார். நாமும் அதே மாதிரி விசாரம் செய்து பழகிறோம். புறத்துல ஓரளவு தெரிந்த பெருமக்களிடம் நல்ல சுத்த சன்மார்க்க கருத்துக்களை விசாரம் செய்து ஏற்றுக்கொண்டு நாம் இறைவனிடம் விசாரம் செய்ய போயிடணும். புறத்திலே விசாரம் செஞ்சுட்டு புறத்திலே இருந்துடக்கூடாது. இறைவனோடு நாம் பேசி பழகணும். இறைவனிடம் அருளை பேசி பேசி அவர் அருளை பெற்றுக் கொள்ளக்கூடிய மார்க்கத்திலிருந்து வாழ கற்றுவார். அதுதான் உண்மையான சத்து விசாரம். புற சத்து விசாரத்தால் அக சத்து விசாரத்துக்கு செல்லுதல் வேண்டும். அப்படி சுத்த சன்மார்க்கியல் வரும் பொழுது எல்லாமே இந்த உலகமெல்லாம் சிகிச்சமடைய தொடங்கி விடக்கூடிய காலம் வரத்தான் போகிறது, வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனால சுத்த சன்மார்க்க உண்மையை கண்டுகொள்ள முடியாம போகக்கூடிய அந்த நிலையெல்லாம் இனி மாறத்தான் போகிறது. அதுதான் உலகத்துல நிறைய எல்லா துறையிலுமே அதி தீவிரமான மாற்றங்கள்லாம் வெகு வேகமாக வந்து கொண்டு இருக்கின்றது. திடீர் திடீர்னு பெரிய மாற்றங்கள்லாம் இந்த உலக வாழ்வில் மனித வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் இன்னும் வரப்போகின்றது. அதைத்தான் வள்ளல் பெருமா அன்றைக்கே பாடினார். விடம்பற்ற உயிர்கள்லாம் விடம்பற்று வாழ்ந்தன, மடம் பெற்ற மனிதர்கள் மதிபெற்று வாழ்கின்றார், திடம்பெற்று தினம் தினம் எழுகின்றார் என்று வள்ளல் பெருமான் பாடுறார். விடம்பெற்ற உயிரெல்லாம் விடமற்று வாழ்ந்தன, அதாவது கெட்ட நிலையில் இருக்கக்கூடிய உயிர்கள் தான் அந்த கெட்ட விஷத்தன்மையெல்லாம் நீங்கி நல்ல தன்மைக்கு வந்து விடுகிறது. முக்கியமா மனிதன், மடம் பெற்ற மனிதர்கள் மதிபெற்று, மடம் மூடமாக தன்னை பற்றியும் தன்னுடைய தலைவனாகி இயற்கை உண்மையாகி அந்த அருளை பற்றியும் அருள் ஆற்றலை பற்றியும் உண்மை அனுபவத்தை பற்றி இந்த வாழ்க்கையினுடைய பேர் அனுபவத்தை பற்றியும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய மனிதன், அப்படி இருக்கக்கூடிய மூட மனிதர்கள்லாம் அந்த மூடம் கலைந்து வர ஆரம்பித்து விட்டார். எதனால் என்றால் நடந்தற்ற அருப்பெருஞ்சோதியார் என்னுள் ஓங்கவே, அருள் செயலோடு அருள் ஆட்சியை கொடுத்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் என்னிலிருந்து விளங்குவதாக இவ்வளவு இந்த உலகத்தில் இனி நடக்கப் போகிறது, நடக்கின்றது என்று வள்ளலார் சொல்கிறார். அதான் விடமற்ற உயிர்கள் விடமற்று வாழ்ந்தன, மடம் பெற்ற உயிர்கள் மடமற்று வாழ்கின்றனர், திடம்பெற்றே எழுகின்றனர் செத்தவர் தினம் தினம். திடம்பெற்றே எழுகின்றனர் செத்தவர் தினம். செத்தவர்னா சாதாரண செத்து போனவங்களை எழுப்புறது கிடையாது. செத்து போனவங்களை எழுப்புறது ஒரு அற்புதம் தான். செத்து போன திருப்பி வந்து திருப்பி மது மாமம் செஞ்சாது பழையவனையும் திரும்பவும் செத்து தான் போவான். அந்த மாதிரி செத்தவங்களை சொல்ல கிடையாது.
தான் ஆன்மஸ்வரூபம் இறைவனுடைய அருளின் தன்மைதான் தான் என்று உணராமல், இறைவனுடைய தயவு தன்மைதான் என்னுடைய தன்மை, இறைவனுடைய கருணைதான் என்னுடைய தன்மை, நான் கருணையின் சொரு, நான் இரக்கத்தின் சொரூபம், அருப்பெருஞ்சோதி ஆண்டவர்கள் இரக்கத்தின் சொரூபம் நான் என்று உணராமல் அறியாமையில் மனிதன் வாழ்ந்துகின்றானே அவன்தான் செத்த நிலையில் இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த செத்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு அந்த அருள் உணர்ச்சியை கொடுத்து விழிப்பு நிலையிலிருந்து வாழச் செய்வதுதான் வள்ளலார் கொண்டு வந்திருக்கக்கூடிய செத்த நிலை. அதனாலதான் அவர் பாடினார், விரியமலை மேல் உணர்ந்தோர் ஜோதி வள நாடு தோன்றும் அதில் ஐய நடஞ்செய்யும் மணி வீடு, அதில் காணில் கண்டவர் உயிரோடு செத்தார் எழுவார் என்று கைத்தாளம் போடு என்று ஒரு கீர்த்தனை பாடல்ல அருட்பாவில் ஆறாம் திருமுறையில வரும். செத்த நிலையிலிருந்து எழுவது, இறந்த நிலையில் எழுவது என்றால் இரண்டு பாடல் அதுல பாடி கொடுத்திருக்கிறார் வள்ளல்பெருமான். அது என்ன சொல்றார், உயிரோடு செத்தார் எழுவார் என்று கைத்தாளம் போடுன்ற, உயிரோடு இருக்கும் போதே செத்த நிலையிலிருந்து எழுப்பு, உயிரோடு இருந்தும் தன்னுடைய உண்மை சத்தியம் அருப்பெருஞ்சோதி என்று உணராமல் இறைவனுடைய தன்மையாகிய அந்த கருணை தயவு அதுதான் என்னுடைய தன்மை என்று உணராமல் அவா வெகுனி மயக்கத்தால் ஆணவ அகங்கார போதத்தோடு மனிதன் இன்றைக்கு பிழைத்துக் கொண்டிருக்கிறான். இதுதான் செத்த நிலையிலிருந்து மனிதன் மனித குலம் இருக்கின்ற நிலை. இப்படி செத்த நிலையில் இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் வள்ளல் பெருமான் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் சொல்றார் அந்த இடத்துல, திடம்பெற்ற எழுகின்றார் செத்தவர் தினம் தினம். எதனாலனா நடம்பெற்ற அருட்பெருஞ்சோதியார் என்னுள் ஓங்கவே, எல்லாத்தையும் இயக்கி கொண்டு நடம்பெற்ற, நடம்னா ஏதோ ஆடுறது கிடையாது, நடம்னா செயல். அதான் இந்த அந்த அந்த பிந்தாண்டங்கள் எல்லாம் சொல்றாரு வள்ளல் அராஜபதி மாநில, எண்ணிலா அந்த பகிரண்டத்தின் முதலிலே இடையிலே கடையிலே மேல் ஏற்றத்திலே அவையில் ஊற்றத்திலே திறன் செய்து வடிவன் தனிலே கண்ணுரா அருவுளே உருவுளே குருவுளே கருவுளே களையாதி நிலையிலே சத்தி சத்தாகி கலந்தோங்குகின்ற பொருளே. எப்படி இறைவன் எப்படி விளங்குறாரு அந்த பாடல்ல, எப்படி படம் பிடிச்சு காட்டுறாரு பாருங்க வள்ளல் பெருமான். எண்ணிலா அந்த பகிரண்டத்தின் முதலிலே, எண்ண முடியாத அந்த பகிரந்தத்துக்கும் முதல் ஆரம்பத்திலிருந்து என்றைக்கு இறைவன் அருள் வெளிப்பட்டது அன்னைக்கு இருந்து, இன்னைக்கு இந்த அண்டம் உண்டாகியோ அன்னைக்கு இருந்து, எண்ண முடியாத அண்டங்கள் இருக்கு. எண்ணிலா அந்த பகிரந்தத்தின் முதலிலே இடையிலே கடையிலே ஏற்றத்திலே அவை ஊற்றத்திலே மேல கீழே உள்ள என்னென்ன ஆற்றது என்னென்ன சக்தியில் என்னென்ன இதுவரையும் கண்டுபிடிக்க எத்தனையோ இருக்கிறது. நம்முடைய வள்ளல் பெருமானே 2500 மேற்பட்ட உலகங்களை பற்றி சொல்றார் வள்ளல் பெருமான். சொல்றா விஞ்ஞானியால் கண்டுபிடிக்க முடியாத உலகங்கள், அது அருள் உணர்வு நிலையிலிருந்து அனுபவிக்கக்கூடிய உலகங்கள். அது சாதாரண அவாவெகுனி மயக்கத்தில் இருந்து சொல்லக்கூடிய அறிவியலாளர்கள்லாம் அந்த உலகத்தை உணர முடியாது. அறிவியல் வந்து அவாவெகுனி மயக்கத்தில் இருக்கக்கூடிய அற்ப அறிவு, அது எல்லோரும் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த உலகத்தில் எந்த சமய அறிவு எந்த அறிவா இருந்தாலும் மனிதன் அவாவர்களின் மயக்கத்திலிருந்து வரக்கூடிய அறிவு, மனிதன் அவாவர்களின் மயக்கத்தை கடந்து சுத்த அறிவு மயமா நிக்கணும். அதைத்தானே திருக்குறள்ல சொல்லுது, திருக்குறள் 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 பொதுமறை திருக்குறள் பொய்யாமொழின்னு சொல்றாங்க. ஆனா திருக்குறள் வந்து திருக்குறளுக்கு எல்லா குறளையும் கடைபிடிக்கலாம்னு யாராவது சொல்றாங்களா? என்னென்ன குறள் எல்லாம் கடைபிடிக்க முடியாதுங்க இந்த காலத்துல அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்புறம் எப்படி அது பொதுமறையாகும், எப்படி அது பொய்யா மொழின்னு சொல்ல முடியும்? பொய்யா மொழினா அதுல இருக்க ஒவ்வொரு குறளையும் மனிதன் அனுபவத்தால் கடைபிடிக்க முடியும், அதுதான் பொய்யா மொழி. பொதுமறையினால அதான், அதை எல்லா மனிதனும் கடைபிடிக்கக்கூடியதா இருந்தா தான் அது பொதுமறையா இருக்கும். ஆனா திருக்குறள் உண்மையிலே பொதுமறைதான், பொய்யா மொழிதான். மனிதன் தன்னுடைய உண்மையை அறிந்து கொள்ளாமல் சத்திய வழியில அறநெறியல் வாழாதனால அதெல்லாம் கடைபிடிக்காதுன்றான். அதனால திருவள்ளுவருக்கு கன்னியாகுமரியில 153 அடி சிலையை வச்சு 3 வரல காட்டுற மாதிரி வச்சிருக்காங்க. அந்த 3 வரல என்ன சொல்லுது, அறம்பொருள் இன்பம். எங்க இருந்து வாழ்வீங்க, வீட்டு நெறியில வீட்டுல இருந்து வாழணும். அந்த வீடுதான் நம்முடைய அக உண்மை, வீடு என்பதுதான் இறைவனுடைய தன்மையாகிய அந்த அருள் தன்மை, அதுதான் ஆன்மா என்று சொல்லக்கூடியது. அப்ப வீடே இல்லாம இருந்துட்டு அறம்பொருள் வாழ்க்கையை எப்படி வாழ முடியும்? அதுவும் அந்த அறம்பொருள் இன்பத்தை பெறுவதற்கு என்ன வேணும்னா கொல்லாமை புலால் உண்ணாமை கல் உண்ணாமை என்ற 3 அதிகாரத்தை மனித குணம் கடைபிடிக்கணும்ல. திருக்குறள் சிலையை வச்சுட்டு நம்ம மதுவை சாப்பிட்டு கொண்டு மாமிசம் சாப்பிட்டு கொண்டு அலைந்தால் எப்படி
நமக்கு வந்து அறம்பொருள் இன்ப வாழ்க்கை வரும். நினைச்சு பார்க்கணும்ல. அதனாலதான் வள்ளல் பெருமான் தனக்கு படத்திய சிலைய வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுறாங்க, அப்புறம் உங்களை இது மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஆகையினால திருவள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த திருக்குறள்ல வந்து கொல்லாமை, புலால் உண்ணாமை, கல் உண்ணாமை என்ற மூன்று அதிகாரம், அதை கடைபிடிக்கிறவங்கள மனிதனுக்கு மனிதன் மனிதனுக்காக எழுதியது திருக்குறள்ன்றான். இப்ப மனிதன் மனிதனுக்காக எழுதியது திருக்குறளை கடைபிடிக்க முடியாதுன்னா அதை எப்படி பொதுமறை பொய்யாமொழி என்று சொல்ல முடியும்? அறிஞர் உலகம், தமிழ் உலகம், திருக்குறள் உலகம் எல்லாம் இதை சிந்திக்கணும். ஏன்னா வள்ளல் பெருமான் மூலமாக இந்த சிந்தனைலாம் நமக்கு வருகிறது. ஆகையினால அந்த கொல்லாமை, புலால் உண்ணாமை, கல் உண்ணாமை என்று சொல்லக்கூடிய மது அருந்தாமை என்ற அருள் உணர்ச்சியை பெறுவதற்கு இதெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது. அதைத்தான் நமக்கு வள்ளல் பெருமான் அடிப்படையான ஜீவகாரியமா வைத்திருக்கின்றார். பிற உயிர்களை கொல்லக்கூடாது, அந்த கொன்ற உயிரினுடைய அந்த இறந்த உயிரினுடைய பிணக்கறியாகிய மாமிசத்தை உண்ணக்கூடாது. அந்த அது வந்து பிணக்கறி என்று சொல்லப்படுகிறது. அது உணவு, நம்ம சித்தர்களே அந்த காலத்தை சொல்லி அது உணவே கிடையாது. நம்முடைய தமிழ் ஞான சித்தர்கள் பிரகாரம் அது உணவு கிடையாது. அது எத்தனை பேர் சொல்றாங்க? யாருமே சொல்வது கிடையாது. விதவிதமான ஆராய்ச்சி, விதவிதமான இதை சாப்பிடுறதுக்கு விதவிதமான ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி சொல்றான் மனிதன். இன்னைக்கு இருக்கிற அறிவியல் மனிதன், ஆன்மீக மனிதன், முட்டையில முட்டை உயிரில்லை அப்படின்றான். முட்டையில உயிரில்னா அது கூமுட்டை. கூமுட்டையா இருந்தாலும் அது நிலம். ஒரு முட்டை எப்படி உருவாது? நிலம், ஜலம், ஒரு உயிரினுடைய அந்த 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 கரு உண்டாகக்கூடிய தூய்மை என்று சொல்லக்கூடிய அந்த அதனால் உண்டானது. அதான் அந்த பெண்களிடத்திலே உண்டாகக்கூடிய அந்த உயிர் உண்டாகக்கூடிய அந்த கரு முட்டை உண்டாகக்கூடிய அந்த அந்த தன்மையும், மற்ற ஆணிடத்தில் உண்டாகக்கூடிய அந்த சக்தியும் சேர்ந்து உண்டாகியிருக்கக்கூடிய ஒரு கரு அது. அது கரு உண்டாகலைன்னா அது கூமுட்டை. அது அதை விட ரொம்ப கேவலம். கூமுட்டைகளை உண்டு கொண்டு மனித உலகம் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கின்றது. அதனால்தான் ஒரு நோயை கூட நீக்க முடியவில்லை, சௌக்கியமா வாழ முடியல, ஒரு இயற்கையை தடுத்து இயற்கை உற்பத்தியிலிருந்து மீள முடியவில்லை. மனம் போன போக்கில் மனிதன் இன்றைக்கு பிழைத்துக் கொண்டிருக்கின்றான். ஆகையினாலதான் மனிதன் வந்து தான் ஆன்ம சொரூபம் என்று உணர வேண்டும். அதைத்தான் சுத்த தன்மார்க்கு நமக்கு முதல்ல அதைத்தான் அதனால்தான் செயல் அனைத்தும் அருளொலியால் காண்க. சுத்த தன்மார்க்கத்தை எரும்பி வரக்கூடிய மெய்யன்பர்கள் எல்லாருமே முதல்ல நாம் வந்து அருளால் தான் ஆளப்படுகிறோம். அருள் தான் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறது. இந்த பிறவியை கொடுத்தது அருள் தான். நமக்கு வந்திருக்க தாய் தந்தையர், நமக்கு கிடைத்திருக்க மனைவி மக்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்ம சூழ்ந்திருக்க ஒவ்வொன்றுமே இறைவனுடைய அருளால் தான் நமக்கு கிடைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கணந்தோறும் உணர்ந்து உணர்ந்து வாழலாம். அப்படி வாழும் பொழுதுதான் நமக்கு சித்த தன்மார்க்கம் வருகிறது. வள்ளல் பெருமானுடைய அருள் உணர்ச்சி நம்மிலிருந்து வெளிப்படுகின்றது. இதைத்தான் வள்ளல் பெருமான் செயல் அனைத்தும் அருளொலியால் காண்க. அப்படி இல்லாம நம்ம என்ன செய்யறான்? கொஞ்சம் அறுப்பா படுத்து படிக்கிறான், அன்னதானம் பண்ற இது பண்றான், வாழ்க்கையில நல்ல ஒரு பொருளாதார சூழ்நிலை வந்துருச்சுன்னா ஆஹா வள்ளல் பெருமான் நமக்கு அருள் செய்துவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிஞ்சுறாங்க. இன்றைக்கு நிலைமை அப்படித்தான் போய் கொண்டிருக்கு. நல்ல சுகபோக வாழ்க்கை, நல்ல வீடு வசதி, நல்ல பொருளாதாரம், நல்ல உத்தியோகம், நல்ல நல்ல இதா சூழலா இருந்துச்சுன்னா வள்ளல் பெருமான் எனக்கு அருள் செய்து விட்டார் அப்படின்னு. அப்புறம் உனக்கு பயம், கவலை, நோய் பிடித்தி மேல் விபத்துகள் திடீர் திடீர்னு வந்துருது, அதை நீக்கி கொள்ள வேண்டாமா? இதுவும் வேணத இதுதானான்னு சொல்லல, இதோடு அதையும் நீக்கி கொள்ள, அதை அதை நீக்கிக் கொள்வதற்காகத்தான் அருள்தான் எல்லாம் நடத்துகிறது என்று உணர்ந்து வாழ வரணும். அப்படி வாழ வரும் பொழுதுதான் இந்த பெற்று இருக்கக்கூடிய இந்த செல்வ செல்வாக்கியம், வாழ்க்கை வசதிகள் எல்லாமே நிலைத்து விளங்க ஆரம்பிக்கும். அதைத்தான் நமக்கு வல்ல, அதனாலதான் சுத்த தன்மார்க்க அனுபவம் எல்லாம் கழுத்துக்கு மேல் தலையிடத்தை என்று வல்லல் பெருமான் சொல்லியிருக்கிறது. அதனாலதான் கீழேயே போகாதீங்க, கீழ் நெறிகளில் செல்லாதீர்கள், புற நெறிகளில் போகாதீர்கள் என்று வல்லல் பெருமான் அழுத்தமாக கொடுத்திருக்கிறது. அதனாலதான் கழுத்துக்கு கீழ் உள்ள இந்திரிய கரண ஜீவ உணர்வுகள் எல்லாம் தலையிடத்தை உள்ள ஆன்ம உரம் உணர்வுல நாட்டி பழகணும். அதுக்குத்தான் கரண ஒழுக்கம். அங்குதான் அணுவோ நமக்கு காத்திருக்கிறது.
எப்படா யாரா வருவான்னு அந்த அருள் அந்த காத்து கொண்டு இருக்கிற ஒரு ஒருத்தராவது அந்த இங்க வந்து நிக்க மாட்டாங்களான்னு இறைவன் அங்க உள்ளிருந்து அருளை அருள் சக்தி இந்த தனிப்பெருங்கரணை சக்தியை முன்னாடி நிப்பாட்டி வச்சிருக்கிறார். வந்தா அப்படியே ஈர்த்து கொள்வதற்கு தயாராக அந்த அருள் தனிப்பெருங்கருணை அருள் சக்தி தயாராக இருக்கின்றது. அதனால ஆன்ம நேயம் பிறக்கும் விதம் தலைநடு ஆன்மாவில் தான் அந்த களம் இருக்கிறது. அந்த இடம் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், அதை மட்டும் பேசிட்டா போதாது, அந்த நிலையிலிருந்து வாழ வர வேண்டும் அல்லவா. அதற்குத்தான் இந்திரிய கரண ஒழுக்கத்தை கடைபிடித்து அந்த ஜீவகாரணியத்தோடு நம்ம வாழ வரணும். அப்படி ஆன்ம நேயத்தால தான் வழிபாடு செய்ய வேண்டும். ஒரு சுத்த சன்மார்க்கி அருள் உயிர் வழிபாடு செய்தால் உயிர் விளக்கமும் அருள் அறிவு விளக்கமும் என்று சொல்லக்கூடிய வழிபாடை அவன் செய்தல் வேண்டும். அந்த உயிர் விளக்கம் என்பதா பசுதவித்தல் போன்ற பிற நம்மை சார்ந்த மனிதர்கள் நம்மை சூழ்ந்திருக்க உயிர்கள் படக்கூடிய துன்பத்தை தவிர்க்கக்கூடிய வழிகளை நம்மாலான எண்ணத்தை சொல்லை செயலை புரிவதுதான் அந்த உயிர் விளக்க வழிபாடு என்பதாதான். அதற்கு ஆரம்பமும் பசுதவித்தலை ஆரம்பமாக வைத்து அந்த அனுபவத்தை பெற வாருங்கள் என்று வந்தேஸ்வரமா நமக்கு கொடுத்தது. இன்னொன்று அருள் அறிவு விளக்கம். இதை மட்டும் செய்தா போதாது, நாம் சத்விசாரத்தால் நமது உண்மை, இந்த உலகத்தினுடைய உண்மை, இந்த வாழ்க்கையின் உண்மை, நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம், வள்ளல் பெருமான் சொன்ன அருள்நிலை எப்படி பெற வேண்டும், அதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டும், என்ன பயிற்சி எல்லாம் செய்ய வேண்டும் என்று அதற்கு தீவிரமாக இருந்து மகா உபதேசத்தை சொல்லி இருக்கக்கூடிய அந்த சூரியகளையை பெருக்குவதில் இருந்து அந்த கருமையில் பச்சை ஆகிய திரைகளை நீக்குவதில் இருந்து ஒரு ஜாம நேரம் அருள் உணர்வு மயமா இருந்து தினசரி வாழ்க்கையை கடைபிடிப்பதிலிருந்து எல்லாத்தையும் கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். இல்லைன்னா மகா உபதேசத்தை நம்ம வாசி வாசி என்ன பிரயோஜனம் நினைச்சு பாருங்க. ஒவ்வொருவரும் அதை அனுபவத்தை கொண்டு வருவதற்கு ஒவ்வொருவரும் உத்வேகம் கொண்டு எழ வேண்டும் என்பதற்காகத்தான், எனக்கும் அந்த உத்வேகம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு அவருடைய அருளாலே சிந்திக்கு தோன்றுகிறது. அதனால சுத்த சன்மார்க்கம் பிறக்கும் இடம் அந்த ஆன்ம நிலையம்தான். சுத்த சன்மார்க்க அந்த சாகா கல்வி அனுபவம் வர வேண்டும் அல்லவா. சாகாத கல்விக்கு அந்த அனுபவம் பெறுவதற்கு அங்க சென்று அந்த மனம் சுத்த நிலையை அடைந்து போனா தானே அது வரும், இல்லாட்டி வராது. இல்ல இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? ஆகையினாலதான் கடவுளை படைத்ததுல மிகவும் சிறந்த மனித படைப்புல மனிதனுக்கு மனம் என்ற கருவியை கொடுத்து அதில் பக்குவப்படும்படியாக இறைவன் நமக்கு இயல்பாக செய்திருக்கின்றார். அதனாலதான் அருளை உணர்வதற்காக அந்த மனம் நமக்கு சாதாரண நிலையிலிருந்து அது பக்குவமுற்று பக்குவமுற்று நினைப்பு மரப்பட்ட சுத்த நிலைக்கு வரும் பொழுது அது அந்த நிலைக்கு வருகிறது. நினைப்பு மரப்பட்ட சுத்த நிலை எப்போ வரும்னா, உண்மை நெறி ஒழுக்கம் ஆகிய இந்திரிய கரண ஒழுக்கத்தை கடைபிடித்து எல்லா உயிரும் எண்ணுயிர் என்று தாழும் குணத்தோடு இருந்து ஜீவகாரிய உணர்வோடு நம்ம வாழும் போதுதான் மனம் சுத்த நிலையாகி உருவமத்தில வந்து நிற்க ஆரம்பிக்கும். அதுக்கு மேலே நம்ம நிறைய தியானம் எல்லாம் பண்ணலாம், உட்காந்து உட்காந்து எங்க வேணாலும் போய் தியானம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், ஏதோ ஒரு உணர்வு கிடைக்கும் அவ்வளவுதான். ஏதோ உலகியல்ல அற்ப பிரயோஜனங்கள் கிடைத்து கொண்டே வரும் அவ்வளவுதான். வேற என்ன நமக்கு நிலையாக நாம் வந்து அருள் பெற்று வள்ளல் பெருமான் போல வாழக்கூடிய நிலை வருமா என்றால் வராது. அதற்காகத்தான் தீவிர நிலைக்கு வரணும். இல்லைங்க அப்படியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க, ஏதோ நாங்க அருப்பா படிப்போம், அகல் பாராயணம் பண்ணுவோம், அன்னதானம் பண்ணுவோம், பொறுத்த வருஷம் வள்ளல் பெருமான் பிறந்தநாள் விழா கொண்டாடுவோம், தைப்பூச விழா கொண்டாடுவோம், கொடியேற்றின விழா கொண்டாடுவோம், இப்படியே ஒவ்வொரு வள்ளலார் விழாவும் கொண்டாடிட்டு அது அதில் வள்ளல் பெருமானுடைய பெருமையை பேசிட்டு அருட்பாவில் இருக்க சிறந்த கருத்துக்களை விஞ்ஞானத்தோடு ஒப்பிட்டு எல்லாம் பேசிக்கொண்டு அதில் மகிழ்ந்து அப்படியே இருந்துட்டு ஏதோ வள்ளல் பெருமான் கொடுக்குற அந்த உலகியல் வாழ்க்கையில சவுக்கு சௌக்கியமா இருந்துட்டு இப்படியே இருந்துட்டு போயிருங்க, இந்த வாழ்க்கை மட்டும் எங்களுக்கு போகணும் பண்ணி அப்படியே போய்கொண்டே இருக்க வேண்டும். இங்க குருமகான் சுவாமி சரவணந்த அப்படித்தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டம் இப்படியே போயிட்டு இருக்காங்க சன்மார்க்கத்துல. ஆனால் அருள் பெற வேண்டும் என்று யாராவது ஒருத்தர் வருவாங்கன்னா வரவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. சம்பாங்கத்துல வர்றவங்க பூரா அப்படியே திரித்து கொண்டு அப்படித்தான் வர்றாங்க. ஒருத்தர் கூட அந்த இந்த உலகம் இந்த உயிர்கள் படக்கூடிய அந்த வருத்தத்தை நினைந்து உருக்கத்தோடு வரக்கூடிய ஒருத்தருமே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி எங்க சுவாமி சரவணந்த பெருமான் அவர்கள் சொல்வார்கள்.
அந்த காலத்தில் சாமிகளை கூட பல பேர் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய நோயை நீக்குவதற்கும் மற்ற உலகில் சுக சௌகரியங்களை தன்னுடைய பிள்ளைகள் மற்ற தன்னுடைய வாழ்க்கை தனக்கு ஒரு வேலை வேண்டும் இவைகளை பெறுவதற்காகவே தான் அவரை சூழ்ந்து கொண்டு வந்தார்கள். அவர் சொன்னார், என்னிடம் சில பேர் வருவாங்க, பொருள் தேடி வர்றவங்களுக்கு பொருள் கிடைக்குது, அருள் தேடி வர்றவங்க யாராவது வருவாங்களான்னு பாக்குறேன், அப்படி ஆளுக்காக காணா அப்படின்னு சொல்லி சொல்லு சாமிகள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால அந்த மாதிரி வள்ளல் பெருமான் அப்படித்தான் அந்த காலத்துல நமக்கு இன்றைக்கும் வள்ளல் பெருமான் அந்த திரிதேக சித்தி நிலையிலிருந்து வடலூர் பெருவழியில் இருந்தும் அந்த முற்று அவர் எந்த எல்லா இடத்திலும் இருந்து யாராவது சித்த சன்மார்க்கத்திற்கு அருள் உணர்வை நாடி வருவார்களா என்று எதிர்பார்த்து கொண்டே வள்ளல் பெருமான் இருக்கின்றார். ஆகையினாலதான் அந்த மனம் வந்து இறைவன் கொடுத்த ஒரு கருவி, அந்த கடவுளுடைய அன அருளை உணர்வதற்கு ஒரு கருவியாக அமைந்திருக்கிறது. அந்த மனத்தை பணிவும் அடக்கமும் பக்தியும் கருணையும் உடையதாக தெய்வீக குணங்களால் நாம் சுத்தமடைய செய்யணும். அதுக்குத்தான் இந்திரிய கரண உலகத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். மனத்துல வந்து பணிவு அடக்கம் பக்தி கருணை இந்த இரக்கம் ஜீவ தயவு இவையெல்லாம் தெய்வீக குணங்கள். இதை அப்படியே விரும்பி விரும்பி நம்ம வளர்க்கணும். அப்படி அப்பதான் நமக்கு மனம் சுத்தம் அடைகின்றது. அப்படி சுத்தம் அடையும் பொழுது அந்த ஜீவகாரணிய வாழ்க்கையினால எல்லா உயிரையும் பொதுவாக கண்டு நோக்கக்கூடிய ஒரு பொது நோக்கம் நமக்கு இயல்பாக வர ஆரம்பிக்கின்றது. அந்த கருணை நன்முயற்சியிலிருந்து அருளை கண்டுகொள்ள முடியும் என்று வள்ளல் பெருமான் சொல்றார். அந்த கருணை நோக்கத்திலிருந்து இறைவனை அருளை உணர முடியும், அனுபவிக்க முடியும். இந்த நன்முயற்சியில சதா முயற்சி செய்யுங்கள் என்று வள்ளல் பெருமான் உபதேசத்தில் அதான் சொல்றார். சதா இடைவிடாத நன்முயற்சியில் பழகுங்கள் என்று வள்ளல் பெருமான் உபதேசத்தை சொல்லியிருக்கல படிக்கிறான். ஆகையினால அந்த கடவுளின் அருள் விரிவுதான் நமக்கு சாதாரணம் இருக்கும்போது அவக்குவ மனமாக இருக்கு. அவாவுகளி மயக்கத்தோடு இந்த உலக சுகபோகங்களை கடந்து மனிதன் மனம் போன போக்கு இன்றைக்கு பிழைத்துக் கொண்டிருக்கிறான். அதிலிருந்து மீளக்கூடிய பக்குவமுற்றவர்கள் தான் இன்றைக்கு வள்ளல் பெருமானை அருட்பாதையிடத்தும் வடலூர் இடத்தும் தைப்பூச ஜோதி இடத்தும் அந்த சத்திய தர்ம சாலை இடத்தும் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்க ஒவ்வொரு பாடல்களிலிருந்தும் நாட்டம் கொண்டு இன்றைக்கு மனித உலகம் மிக ஆர்வமாக விரும்பி வந்து கொண்டதாக அப்படிப்பட்டவர்கள பக்குவம் அடையக்கூடிய மனோநிலையை கொண்டவர்களாக இன்றைக்கு புத்த சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள் என்ற சம்சாரிகளாக நாம் இன்றைக்கு வந்து கொண்டு இருக்கின்றோம். அதனால் நாம் நேர்நிலையை அடைய வேண்டும். அதனாலதான் சுத்தம் அடைந்த மனமானது அருளை உணர்ந்து கொள்ளும். அப்படி அருளை உணர்ந்தால்தான் நம்ம அந்த உண்மை நிலையிலிருந்து சத்திய நிலையிலிருந்து வாழ முடியும். இதெல்லாம் ஏதோ பேச்சினாலேயே மற்ற இதனாலேயே வராது. அதுதான் வள்ளல் பெருமான் உபதேசத்துல சொல்லி எதுவுமே படிப்பால் வராது, நல்ல திறமையா சொற்பொழிவு செய்யலாம், ஆனா வாழ்க்கை அனுபவத்துல அருள் அனுபவம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆகையினால் அதற்காகத்தான் சொல்கின்றது. ஆகையினால உண்மையில் அருளினுடைய விரிவாகத்தான் மனிதன்ல மனம் செயல்படுகிறது. ஆகவே அருள் நமக்கு அருள் உணர்வு வருவதற்கு அருளை பற்றி உணர்ந்து கொள்வதற்கு கடவுளின் அந்த அருளை பெறுவதற்கு முதல்ல அந்த மனம் இந்த சுத்த நிலையை அடைய வேண்டும். அந்த சுத்த நிலைதான் அவ்வாறு மயக்கம் இல்லாம இருக்கும் பொழுதுதான் நமக்கு துருவமத்தில் வந்து இராப்பகல் இல்லாத இடத்துக்கு செல்லக்கூடியதாக மாறும். நினைப்பு மறப்பட்ட நிலைக்கு வரும். அதைத்தான் வள்ளல் பெருமான் நமக்கு துரிய ஆசிரம காலம் என்று சொல்றார். ஒவ்வொரு சுத்த சன்மார்க்கையும் தன்னுடைய வாழ்க்கையில துரிய ஆசிரம காலம் ஆரம்பிக்கணும். இன்னும் உலகியல் இந்த சாப்பாட்டு சாப்பிட்டு தூங்குற இந்த வாழ்க்கையிலே அந்த ஆசிரமத்திலே இருக்கக்கூடாது. துரிய ஆசிரமத்துக்கு ஒவ்வொரு சுத்த சன்மார்க்கையும் வர வேண்டும். அதான் அவர் மகா உபதேசங்களை சொல்லியது, துரிய ஆசிரம காலத்தில் நமக்கு நம்மை சார்ந்திருக்கக்கூடிய பெண்களும் அவர்களுக்கும் அந்த அருளை பற்றி அவர்களுக்கும் போதித்து வந்தது அவர்கள் நமக்கு உதவியாக இருப்பார்கள் என்று துரிய ஆசிரம காலத்தில் என்று வள்ளல்பெருமான் உபதேசம் சொல்லிட்டு அழைத்தான். என்னுடைய சுவாமி சரணானந்த குருமகன் இதையெல்லாம் எடுத்து காட்டுவார்கள். ஆகையினால துரிய ஆசிரம காலத்துக்கு நம்ம வரணும். அப்படி இல்லாம சாதாரண நினைப்பு மரத்துல அவாகுகளி மயக்கத்துல கிடந்து சாதாரண உலகியல் இருந்துட்டு தன்மார்க்கம் பண்ணி நம்ம என்ன அது வந்து சாதாரண உலக மார்க்க மாதிரிதான் போய்கொண்டு இருக்கும். ஆகையினால மனம் சுத்த நிலையை பெறுவதற்கு விருப்பு வெறுப்பற்ற நிலைக்கு வருவதற்கு அதையெல்லாம் கடைபிடிக்கணும். அதனால்தான் அத அடிக்கடி நம்முடைய சிந்தனையில சொல்லக்கூடிய பாடல் அந்த
தெய்வமணி மாலையில் இருக்கக்கூடிய நிலையுறு நிராசை என்ற பாடல், தெய்வமணி மாலையில் இருக்கக்கூடிய நிலையுறு நிராசையாம் உயர்குல பெண்டிரோடு நீங்கள் சாந்தமாம் புதல்வனும் நெறிபெறும் உதார குணமெனும் நட்பொருளும் மருள்நீக்கு அறிவான் துணைவனும் மலைவர் நிராங்காரமெனும் நிராங்கார நண்பனும் சுத்தமுறும் மனம் என்னும் நல் ஏவலும் வரும் சகல கேவலம் இல்லாத இடமும் பெற்று வாழ்கின்ற வாழ்வாருவார். சுத்தன்மார்க்கு இந்த அடிப்படை பூரா இருக்கணும். அதுதான் பதினைந்தாம் படியாகிய நிராசை என்னும் படியில ஒரு சுத்த தன்மார்க்கி முதல்ல காலை எடுத்து வைக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமானுடைய உபதேசம். அந்த நிராசை என்பது வரும்னா இந்த உலக சுகபோகங்கள்லாம் பொய், அதையினால் நான் அருள் பெறுவதற்காக பிறந்திருக்கிறேன், அருள் பெறுவதற்காக இந்த கணத்திலிருந்து முயற்சி செய்வேன் என்று யாரு எடுத்து காலை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த கருமையை பச்சையாகி அசுத்த மாயாதிரை அந்த கணமே உலக ஆரம்பித்து விடும். அப்பொழுது அவர்கள் வந்து அந்த ஞான யோக நிலையிலிருந்து பதினைந்தாம் படி நிலையிலிருந்து வாழ ஆரம்பித்து விடுவார்கள். அதற்கு இந்த இந்திரிய கரண ஜீவான்மா எல்லா ஒழுக்கம் ஜீவகாரியம் எல்லா உயிரும் தம்மை போல் பாவிப்பது தாழும் குணத்தோடு இருந்து வாழ்வது எல்லாம் அது அடிப்படையாக இருக்கிறது. மனம் அப்படித்தான் நமக்கு சுத்த நிலையை பெற வாய்ப்பாக இருக்கு. அதனாலதான் அது நிலையுறு நிராசைன்னு சொல்லி சொல்றார். பன்னெண்டு வயசு பாலகனா இருக்கும்போது எனக்கு நிலை நிராசையை கொடுக்கணுன்ற, நிராசை என்கிற மனைவி எனக்கு வேணுங்கிறார். நம்ம என்ன நினைக்கணும், நல்ல சொத்து சுகத்தோடு 100 பவுன் 200 பவுனோட பொண்ணு வரணும்னு நம்ம நினைக்கணும். வள்ளல் பெருமான் கேட்ட நிராசையாகிய மனைவி வேணுங்கிறார். மனையினாலே அந்த ஆன்மாவாகிய இல்லம் அதில் ஒளியாக வீசக்கூடிய வெற்றியாக திகழக்கூடியவள் தான் மனைவி. புற இல்லறத்தை புற மனைவியை நம்ம ஒப்பீடு பண்ணக்கூடாது. ஆன்மாவாகிய மனை, அது ஆன்மாவாகிய வீட்டுல வீயாகிய அருள் ஒளியாகிய அருப்பெருஞ்சோதி ஆகிய வெற்றியை வெற்றியின் அடையாளமாகி அந்த அருப்பெருஞ்சோதி விளங்குகிறது. அதுதான் உண்மையான மனைவி. நாம் அந்த அருள் சம்பந்தம் உடையதா இருந்தா இறைவன் தான் நமக்கு தலைவனாக ஆன்மா அந்த அருப்பெருஞ்சோதி ஆகிய ஆன்ம வீட்டில் இருந்து நாம் இறைவனோடு இருந்து அருள் வாழ்க்கை நடத்த ஆரம்பித்து விடுவோம். நாமே ஜீவான்ம தலைவியா இருந்து வாழ்க்கையின வள்ளல் பெருமான் அப்படித்தான் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரோடு இருந்து ஜீவான்ம தலைவியா இருந்து வாழ்க்கை நடத்தி வெற்றி பெற்று இன்றைக்கு நிலைத்த பெருவாழ்வை பெற்று வாழ்கிறார். அந்த வாழ்க்கையில் அறம்பொருள் இன்ப வீட்டு வாழ்க்கையில சுத்த தேகம் பிரணவேகம் ஞான தேகம் என்ற 3 அருள் செல்வங்களை பெற்று நித்திய வாழ்வை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். உலகத்துல இல்லறவாசியாக வாழக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து எப்படி வாழ்கிறார்கள், வாழ்ந்து அவர்கள் என்ன செல்வத்தை பெற்று எப்படி நினைத்த வாழ்வை பெறுகிறார்கள், அவரவர் வாழ்க்கையை நாம் தான் நாமே நம்ம முடிவை திரும்பி பார்த்துக் கொள்ள வேண்டியது. அதனால அருள் மனை வாழ்க்கைக்கு வர வேண்டும். அதுதான் மனை அறம்ன்றது. புறத்துல எந்த அளவுக்கு மனிதன் மனை அறத்தோட இன்றைக்கு வாழ்ந்தோம், திருக்குறள் பொதுமறையை வச்சுக்கிட்டு சும்மா பேசிக் கொண்டு இருக்கின்றானே தவிர திருக்குறளை வைத்து அறம்பொருள் இன்ப வாழ்க்கை யார் நடத்துகிறார்கள், தலைவர்களும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தனி ஒரு மனிதனும் வாழ்க்கையை நடத்தியிருந்தா நம்ம நாடு எப்படி அருள் செல்வம் பொழிந்த நாடாக, அப்படியே வைகையில தண்ணி மழை காலத்துல வைகையில மதுரையில தண்ணி வருது, வெள்ளம் வரும்போது தண்ணி மற்ற நாள்ல காஞ்சி போய் கிடக்கும், மனமே இல்லாம போயிடுது. அந்த மாதிரி நம்முடைய நிலைமை இருக்கின்றது. அதாவது எல்லா மனிதர் செய்யக்கூடிய குற்றமும் நாம் செய்யற குற்றம் தான். என்னுடைய குருமகன் சுவாமி சரவணந்தா அவர்கள் சொல்வார், எல்லாருடைய குற்றமும் என் குற்றமாக பார்க்கின்றேன் என்று சொல்வாங்க. இந்த உலகத்தில் அத்தனை மனிதர்கள் செய்யக்கூடிய தீமைகள் குற்றம் கொடுங்கியல் எல்லாமே நான் தான் செய்கின்றேன். அதனாலதான் ஞானிகள் வந்து எல்லாருக்குமாக வேண்டிக் கொள்கின்றார்கள். அதனாலதான் வள்ளல் பெருமான் பாடினார்ல, கடியேறி கடையேன் கடையறி கடையன் கல்வரில் கல்வனேன் காம பொடியறி பொடியன் புலையறி புலையன் பொய்யறி பொய்யனேன் பொல்லா செடியறி செடியேன் சினக்கறி சினத்தேன் தீயறி தீயனேன் பாவ கொடியறி கொடியேன் அம்பல கூட்டன் குறிப்பினுக்கு என் கடவேனே. இன்றைக்கு உள்ள மனிதன் நிலை அப்படித்தான் இருக்கிறது. யாராவது தன்னை கொடியவன் என்று சொல்லிக் கொள்ளதான் ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. கொடும் செய்கிறேன்னு சொல்ல மாட்டோம். யாருமே தன்னுடைய குற்றத்தை ஒற்றுக்கொள்வதே கிடையாது. ஆனால் மகா ஞானிகளாகிய நம்முடைய வள்ளல் பெருமான் என்ன சொல்றார்,
கடியறி கடியன், அதாவது ரொம்ப இறக்க சித்தமாக கடியவர்களில் கடியவனாக நான் இருக்கின்றேன் என்று சொல்கிறார். அவர் அப்படியா இருந்தார்? இல்ல, சிறுபோதிலிருந்தே இந்த உயிர்கள் படக்கூடிய கஷ்டத்தை நினைத்து நினைத்து இறைவனிடத்தை முறையிட்டு முறையிட்டு அருள் பெற்ற ஒப்பற்ற அருளாளர். அவர் அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் இருக்க உலகிய செய்யக்கூடிய அந்த குண கேடான குணங்கள் குணச்சேர்கள் எல்லாத்தையும் தானே ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்தில் முறையீடு செய்கின்றார். அதனாலதான் அருட்பாவை வந்து அருட்பாவில் இருக்கக்கூடிய முறையீடு அந்த சச்சுவந்திரமின்மை இந்த மாதிரி பாடல்கள்லாம் உளம் முருகி இறைவனிடம் நாமே அந்த முறையிட்டு பிரார்த்தித்து வந்தோமானால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குற்றம் குறைகள்லாம் தெரிந்தும் தெரியாமல் செய்ய எல்லா குற்றம் குணங்களும் நீக்கப்பட்டு அவனை சுத்த நிலைக்கு மேலே ஏற்றி கொண்டு செல்வார் வள்ளல் பெருமான். இந்த ஒரு பாடல் போதும், கடியறி கடியறி கடையறி, இந்த ஒரு பாடலை தினம் வள்ளல் பெருமானுடைய சன்னதியில அந்த குருவனடு அருட்பெருஞ்சோதி சன்னதியில நின்று நாம் இறைவனிடத்துல முறையீடு செய்யணும். இவ்வளவு தாழ்ந்த நிலையில் நான் இருக்கின்றேன், என்னை ஏறெடுத்து பாருங்கள் அருட்பெருஞ்சோதி ஐயனே மெய்யனே, என்னை ஆட்கொண்ட வித்தகனே, சிற்சேவை விளங்குகின்ற சித்தனே, எல்லாம் செய்ய உள்ள ஒரு விமலனே, துய்யனே, அருட்பெருஞ்சோதி புதிய நடனாகனே, என்னை ஏறெடுத்து பாருங்கள், உங்களை சரணடைந்து நிற்கின்றேன் என்று ஒவ்வொரு சுத்த சன்மார்க்கியும் போய் பிரார்த்தனை செய்யும். அதற்குத்தான் திருவருப்பா கொடுத்திருக்கு. ஏதோ திருவருப்பாவை வைத்து பெருமையா பேசிக்கிட்டு அப்படியே தொழுக போயிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு போ ஏதோ வர்றத அனுபவிச்சுட்டு போறதுக்காக திருவருப்பா கிடையாது. ஆகையினால அப்படி மனம் வந்து சுத்த நிலையை மனம் பழுப்பதற்கு மனம் அருள்மயமாக பழுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உண்மையெல்லாம் நாம் இன்றைக்கு சிந்திக்கின்றோம். அதனால இந்த அளவில் இன்றைக்கு நிறைவு செய்து கொண்டு வரும் வாரங்களில் இந்த மனத்தை பற்றி நாம் சிந்திக்கலாம். ஆகையினால அந்த மனம் சுத்த நிலையை அடைவதற்கு இறைவனிடம் தரணடைகிறோம். எல்லா செயலும் இறைவனுடைய அருள் செயலாக உணர்ந்து உண்மை நெறி ஒழுக்கத்தை உண்மையாகவே நாம் கடைபிடித்து வாழ கற்றுக்கொள்கள் வேண்டும். சம்சார வாழ்க்கையில் இருக்கிறவர்களும் சரி, தனியா சென்று நான் சாதுக்களாக சித்த சன்மார்க்கி ஆக போறேன் என்று எப்படி இருப்பவராக இருந்தாலும் அதை கடைபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று வள்ளல் பெருமான் தான் வேண்டிக் கொள்கிறான். ஆகையினால அதை நாம் அதற்காகத்தான் இதை இந்த சிந்தனையை நாம் இன்றைக்கு செய்தோம். இன்றைக்கு ஒரு கார்த்திகை தீப திருநாள், ஆன்ம உண்மையை கடவுள் உண்மையை நம்முடைய உண்மை வந்து அருள் ஜோதிமயமாக இருக்கிறது என்ற உண்மையை உணர்வதற்காகத்தான் இந்த திருநாளும் இன்றைக்கு இருக்கிறது. நம்முடைய ஆரம்பமாகிய அந்த கடவுளுடைய தன்மைதான் அவருடைய ஒளி ஒளித்தன்மை அருள் தன்மையாகத்தான் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்வதற்காகத்தான் இன்றைக்கு கார்த்திகை தீபம் ஏற்றப்படும். நாமும் அந்த உண்மையை உணர்ந்து நாமும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய தயவு சொரூபந்தான் என்று உணர்ந்து இன்றைக்கு இருந்து அந்த இந்திரிய கரண ஒழுக்கத்தை கடைபிடித்து அந்த தாழும் குணத்தோடு எல்லா உயிரும் என்னுயிர் என்ற உணர்வோடு அந்த ஆன்ம நேயத்தோடு அருள் பணியை செய்து கொண்டு உயிர் விளக்க பணியும் அந்த அருள் அறிவு விளக்க பணியும் செய்து கொண்டு இந்த உலகத்தில் நாம் பக்குவம் அடைந்து கொண்டே வருவோம். அதனால் நம்முடைய மனம் சுத்த நிலை பெற்று அந்த மேல்நிலை இறைவனோடு ஒன்று இருந்து வாழக்கூடிய அந்த அருள் பழுக்கக்கூடிய மனம் பழுக்கக்கூடிய அருள்நிலையை நாம் ஒவ்வொருவரும் பெறுவோம். ஒவ்வொரு தன்மாட்சியும் பெறுவார்கள், பெறுவதற்காகத்தான் இன்றைய நாள் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். வரும் வாரங்களில் இதனுடைய தொடர்ச்சியாக மனத்தை வைத்தே நாம் சில வாரங்கள் வள்ளல் பெருமானுடைய அருளை சுவாமி சரவணானந்த பெருமான் கொடுத்திருக்க அருள் விசார உரையின் மூலமாகவும் நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புக்கு வாழ்க, கொல்லா கிரகம் குவளையமலாம் ஓங்குக, என்னை அடுத்தா சுகம் வாழ்ந்துடல் வேண்டும், எவ்வுயிரும் முன்படைதல் வேண்டும், உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரலாம் கழித்துதல் வேண்டும், உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரலாம் கழித்துதல் வேண்டும், தயா பெருஞ்சோதி தயா பெருஞ்சோதி தனிப்பெருந்தயவு தயா பெருஞ்சோதி தயவு.